ஆஹா, என்னமா தூங்குற? இரு சொல்றேன். குச்சியால குத்துறது இல்லாம குடுமைய வரையா பிடிச்சிருக்க. என்னடா கண்ணு பதிலே பேசாம இருக்க? குளிச்சிட்டியான்னு கேட்டேன். எல்லாம் குளிச்சாச்சு குளிச்சாச்சு. அப்பா மாதிரி நினைச்சியா? நேத்தே குளிச்சாச்சு. கொண்டா கொண்டா தோஞ்சிய கொண்டா சுட சுட. இன்னைக்கு ஒரு கை பாத்துக்கிறேன். அம்மா தோஞ்சிய கொண்டா சுட சுட கொண்டா. எங்க ஆயிட்டு கூலு வெங்காயம் தோத்து வட்டியோ? என்னடா நீ நல்லம்மா தானே? ஆமா. என்ன? ஆமா, நான் எப்பப்ப எது எது கேக்குறனோ அப்பப்பெல்லாம் அது இல்லைன்னு சொல்லிடு. என்னப்பா வேணும்? இன்னும் கொஞ்சம் கஞ்சி. சீச்சி, கஞ்சி ஆகுது. என் வேட்டியை பாரு, அழுக்கா இருக்கு. தோத்து பட்டுப்பா. அச்சோ, அழுக்கலதான் வேட்டியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. தோத்தேன்னா புருகுருன்னு போயிடும். அப்பா கட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேட்டி வாங்கி கொடுத்தா என்ன? வாங்கி தரேன்டா கண்ணு. வருஷ பருப்பு கண்டிப்பா வாங்கி தரேன். வருஷ வருஷம் ஒவ்வொரு வேட்டி வாங்கி கொடுப்போம்மா. சீக்கிரம் வாங்கி தரேன் கண்ணு. அம்மா தான், அம்மா தான், அம்மா தான். குழந்த அம்மா கிட்ட கொஞ்சம் விளையாடுது. ஏன்னா விடுஞ்சு எம்பிட்டு நாளையாச்சு. ஆட்டை ஓட்டிட்டு போவானா? செம்ம உட்காந்துக்கிட்டே போறேன் போறேன். சாப்பிட விடுங்க. இவனை சாப்பிட விட்டா நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவாடி. எந்த நாட்டை என்ன உட்காந்துட்டு ஆட்டை வேற ஒரு சட்டி கூட குடிச்சு விட்டு இன்னும் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டு போறேன். பேசுறியதா? ஒரு காஜி காஜி தினம் உனக்கு இதே பார்ப்போம். எரும மாடு போகுதுல்ல, அந்த மாதிரி போங்கிறேன். ஆட்ட ஓட்டிட்டு போறாரு, சிலம்ப ஆடிட்டு போற. ஏன் இப்படி பிள்ளைய கரைச்சு கொட்டுறீங்க? யாருக்கு பிள்ளைய கரைச்சு கொட்டுறேன்? யாருக்கு பிள்ளையோ? நம்மள வாய் நிறைய அம்மா அப்பான்னு கூப்பிடுறான். என்ன பாவத்தை செய்வீங்களோ? ஒரு பூச்சி புழு கூட தைக்கல. நான் மாத்திரம் தான் பாவத்தை செஞ்சனா? வயிற்று அடிச்சுக்கிறேன். எனக்கு வயிறு இல்ல, அடிச்சுக்க தெரியாது. அடிச்சுக்கிறேன் அடிச்சுக்கிறேன் அடிச்சுக்கிறேன். அதில் பூவாய் மலர்ந்தவ காளி அம்மா, கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவி அம்மா, புல்லாய் முளைச்சவ சக்தி அம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளி அம்மா. Thank you.
கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு ஆண்டியின் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு இருப்பவன் சண்டை பொருளோடு இந்த ஏழையின் சண்டை வயிறோடு இருப்பவன் சண்டை பொருளோடு இந்த ஏழையின் சண்டை வயிறோடு கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அது கனியாய் கனிஞ்சவன் தேவியம்மா புல்லாய் முளைச்சவ சத்தியம்மா அது பூவாய் மலர்ந்தவ காளியம்மா தெரியும் யார் என்று மனிதரில் இத்தனை வகையுண்டு அவர் வாக்கினில் தெரியும் யார் என்று கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அதில் கனியாய் கனிஞ்சவ கேரியம்மா புல்லாய் முளைச்சவ சக்தியம்மா அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா வரும் போய் அம்மாட்ட போ சிம்மையா ஆயே காளிகாத்தா நானு எங்க அம்மா எங்க அப்பா சுப்ப பூங்காவனம் ஆடு மாடு கோழி நாடு ஊடு எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நிறைய திங்கிறது கிடைக்கணும் லட்டு கிடைக்கணும் இதுதான் துணை உன்னை எல்லாம் ஒரு துரும் வகையுமோ காளியாத்தா தப்பம் கொடுக்குற காஜி உனக்கு எண்ணெய் வாங்கி ஊத்தனா சரியா இருக்கு ஆகி அவர் லட்டு வாங்கி தின்ன முடியிட்டா ஐயோ நீ கோச்சுக்காத வௌத்தர் சொல்ல சொன்னேன் நான் உன்னை கவனிக்கல என்ன உனக்கு யாரு தான் கஜி இருக்கா நான் இருக்கட்டும் இட்லி துப்பா எங்க போயிருந்த இப்படி நாள் அதை ஏண்டா கேக்குறேன் இந்த மொளக்காரனை தேடி தேடி அலைஞ்சு முட்டியெல்லாம் வீங்கி போச்சுரா மொல்லக்காரன் ஏண்டா மொல்லக்காரன் கொப்புறான நாளைக்கு என் தங்கச்சிக்கு கண்ணால இல்லையா மங்களம் உண்டாகும் கண்ணாலம்மா உன் தங்கச்சிக்கா அப்ப விருந்தெல்லாம் இருக்கும்ல பிரமாதமா விருந்து போட போறண்டா மறுவாத கட்ட பயல நண்பனாச்சா வாடான்னு ஒரு வாரத்தை கூப்பிட்டியா என்னடா சின்னையா நீ இல்லாமலாடா நாளைக்கு காலையிலேயே வந்துபிடு ஒரு பக்கமா உட்கார்ந்து ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுவோம் லட்டு இருக்கா இம்மாத்தம் பெரிய லட்டு போட போறண்டா இம்மாத்தம் பெருத்து வர்றேன் ஒரு மம்புட்டி எடுத்துக்கிட்டு வர்றேன் வெட்டி அணைச்சு என்னது எள்ளு உருண்ட புண்ணாக்கு எங்க வச்சிருந்த என்ன நாளைக்கு சுப்ப வீட்டுல அவன் தங்கச்சி கண்ணாலமா நடக்கட்டும் நடக்கட்டும் கண்ணால முடிஞ்ச உடனே ஊர நாட்டை எல்லாம் கூப்பிட்டு விருந்து போட போறானா பாட்டும் பாட்டும் நம்ம வீட்லயும் ஒரு விருந்து போட்டா என்ன விருந்தா போடலாமே வேண்டா விருந்துல என்ன என்ன போடலாம் அப்படி கேளுப்ப வடை பாசியம் லட்டு என்ன பெரிய லட்டா பெரிய லட்டு எதுக்கு உன் தலையில போடுறதுக்கா விருந்து போறது செத்தாண்டா விருந்து போறதுக்கு ஒரு காரணம் வேண்டாம் காரணமா
பப்பாய், எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. எனக்கும் பூங்கா வரத்துக்கும் கண்ணாக பண்ணி வச்சுட்டு விருந்து போட்டா பண்ணிக்கிறது பெரும் விலங்குடா, பொம்பளை குடுத்தா விடாது. என்ன பூங்காவனத்தை இந்த பைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்கிட்டே வந்து சொல்றான். அப்படியா சொந்தம்? எங்க அப்பனோட வேட்டியும் துண்டியும் தெரியாம எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சு போகுது. விருந்துக்கு ஆட்ட ஓட்டிட்டு போடான்ற. உச்சி பழுதாச்சு, கண்ணால் எல்லாம் முடிஞ்சிருக்கும். முதல் குஞ்சு நடக்கும், எல்லாரும் குஞ்சுக்கிட்டு கொட்டி காணுவோம். லத்து பிளேட்டி ஆயாசம் ஆட. நான் தான் போக முடியல காளியாத்தா. மகனே, மகனே, யாருமா நீ? எப்படி கோயிலுக்குள்ள போன? நான் இங்கதானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாம எப்படி போன? நான் இங்கே தானே பாருங்க. இங்கே இருக்கியா? கோபுராண நான் இம்புட்டு நாள் அவனை பார்க்கல, இங்க இருக்கிறேன்னு சொல்ற. நீ தான் தினம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய. ஆமா, நீ ஏன் இவ்வளவு கடப்பா இருக்க? சாப்பிடலையாமா? ஓ, சாப்பிட்டேன், விருந்து சாப்பாடு. ஓஹோ, விருந்து சாப்பிட்ட கடப்பா? உங்க அப்பனா அப்படி சொல்ல? வேற எவனாவது சொல்லிருந்தா தலைய கிள்ளி தண்ணி உள்ள போட்டிருப்பேன். ஆமா தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ போய் திருப்தியா விருந்து சாப்பிட்டு வா.
நீ வர்ற வரையிலும் நான் இங்கேயே இருந்து உன்னுடைய ஆடுகளை எல்லாம் பாத்துக்கிறேன். ரோசனை தாயே, நீ ஆடிய வருஷத்துக்கு நல்லா ஆசீர்வாதம் விடுறேன். இங்கே படுத்துல குழுவில் குழுவில் சின்ன கம்பி எடுத்து போச்சுக்க, ஆட்டை விட்டு விட்டாத. இதை உன்கிட்ட ஒரு விளையாடியில பாக்குறதே பாக்குறதே. கொண்டாடுறேன் படிக்க தெரியாதவனா இப்ப எல்லா வேலையும் செய்யறான் தெரியுமா? எல்லாம் எண்ணுவேன். இல்ல அறிவு இருக்கு, தலையில மூளை இருக்கு, கத்து இருக்கு இருக்கு அப்பா, எல்லாம் இருக்கு. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டாந்த அப்பா, என்ன கூட்டம், பயங்கர மோதல், பயங்கர இடி போய் எடுத்துக்காக கொண்டாந்த. என்னப்பா அது? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லைங்கிற என்ன சாப்பிடுறிய? மண்ணாங்கட்டி. அந்த மண்ணாங்கட்டி தான் கொஞ்சம் கூட உடம்பாட்டேன். மண்ணாங்கட்டில வருவனாங்குது, என் கைய விட்டு வருவனாங்குது. அப்பா எப்படி ருசி? நல்ல ருசி இல்ல? நல்லா சமையல் அவளே நல்லா சமைப்பான். அப்பா
ஒன்னும் புரியல. சரி சரி சாப்ப போடு. இப்பதானே சாப்பிட்ட? யாருக்கா சாப்பிட்டா? நீ தானே சாப்பிட்ட? நான் தான் சாப்பிட்டனா? என்ன கலக்கம் போடுறது? ஏதாவது கிணக்கனா கண்டியா? போய் தூங்குடா கண்ணு. கிணா யாரு? கிணா கிணாக்கு நம்ம யார ஒருத்தங்கோ கிணா என் மகளுடைய அழகண்ணும் தீபத்தை அணிவதற்கு மற்றொரு விட்டுப்பூச்சி வந்திருக்கிறதா? அப்படி அல்ல அரசி, இந்த புலமை போட்டிக்கு வந்திருப்பவர் போட்டி அல்ல, வெறும் பொழுதுபோக்கு. இதுவரையில் எத்தனையோ புலவர்கள் வந்து என் மகளிடம் புறமுதல் காட்டி ஓடி இருக்கார்கள், இவன் மட்டும் எப்படி வெல்ல முடியும்? அப்படி நேர்ந்தாலும் அது நமக்கு நல்லதல்ல வேறசே. அப்படி என்றால் பெண்களுக்கு பருவகாலத்திலேயே திருமணத்தை முடிப்பதுதான் சிறப்பு. கல்வியோ அறிவோ தேவையில்லை. மடையனாக இருந்தாலும் மணவாளனாக ஒருவனை முடிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய கருத்தோ? இல்லை இல்லை, இளவரசிக்கு பிடித்தமான ஒரு இளவரசரை பார்த்து அமைச்சரே. அரசு, ஆட்சி, செல்வம் இவை அனைத்தும் நிலையற்றவை. அறிவும் கல்வியும் தான் நிலையான செல்வங்கள். உண்மைதான். அந்த செல்வம் இல்லாதவன் என் மருமகனாக மட்டுமல்ல, இந்த மண்ணுலகிலே வாழ அருகதையற்றவன். கல்வியின் பெருமையை வளர்ப்பதற்காகத்தான் என் மகளின் திருமணத்திற்கே இந்த போட்டியை வைத்திருக்கிறேன். புலவரே, போட்டி ஆரம்பிக்கலாம். நன்றி இளவரசியாரே. கல்வி எது, அறிவு எது, இவ்விரண்டில் சிறந்தது எது? கற்பது மட்டுமே கல்வி. கற்பதனாலும் மற்றதனாலும் அறிவது அனைத்துமே அறிவு. ஆகையினால் கல்வியிலும் அறிவே சாலச் சிறந்தது. வாழ்வோர்க்கு துணை எது? நம்பிக்கை. வழி நடப்போர்க்கு துணை? தைரியம். அழியா புகழ் தருவது? தியாகம். அன்றாடம் தண்டிப்பது? மனச்சாட்சி. மனிதரை உயிரோடு துன்பது? கவலை. உலகின் மிகப்பெரிய அதிசயம்? தினம் சாகும் மனிதர்களை பார்த்துக் கொண்டே தனக்கென்று பொருள் சேர்க்கும் மனித குணம். இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உயிரா உடலா? உயிரையும் உடலையும் பிணைத்து நிற்கும் உணர்வு. அழிகின்ற உடலுக்கு இன்னல் நேரும் போது அழிவற்ற ஆன்மாவும் அல்லல் படுவதையே. கூட்டை சிதைக்கும் போது குருவியும் கதறுவதைப் போலத்தான். அழகானவது, அருமையான உவமை. போதும், இனி இவர் பதில் கூறட்டும். உயிர்கள் எங்கிருந்து வருகின்றன, எங்கு போய் முடிகின்றன? பரமாத்மாவிடமிருந்தே ஜீவாத்மாக்கள் பிரிந்து வருகின்றன, மீண்டும் பரமாத்மாவிடமே போய் இணைகின்றன. அப்படியானால் உயிர்குலத்தினிடையே குணவேற்றுமைகள் இருப்பது ஏன்? அதாவது புலியாக விளங்கும் ஆத்மாவிடம் மூர்க்கமும், முயலாக விளங்கும் ஆத்மாவிடம் சாந்தமும் அமைவது எதனால்? ஒரே கடலின் நீரானாலும் சுடுகின்ற பாத்திரத்திலே வைத்த பகுதி கொதிக்கும், குளிர்ந்த பாண்டத்திலே வைத்த பகுதி குளிர்ந்திருக்கும். அவ்வாறே அந்தந்த ஆன்மாக்கள் தங்கியுள்ள உடலங்களுக்கு ஏற்பவே குணவேதங்களும் அமையும். உயிர்களுக்கு முன்பிறவி இருந்ததை விளக்க
ஏதேனும் ஆதாரம் காட்ட முடியுமா? அது தேவ ரகசியம், மனிதர்கள் அறிய முடிவதைத்தானே விளக்க முடியும். நானே ஆதாரம் கூறினால்? அதெப்படி, நீங்களே பதில் கூறினால் உமது போதையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி விளக்கம் கூறுகிறீர்கள்? உலகத்திலே புதிதாக பிறக்கும் உயிர் பசியை உணர்ந்து அழுகிறது. பால் அருந்தினால் பசி தீரும் என்பதையும் அறிந்திருக்கிறது. இதனால் பால் உண்ண தாயை தேடி தானாகவே தவழுகிறது. இவையெல்லாம் அந்த புத்தம் புதிய உயிருக்கு இந்த உலகத்துடன் முன்னனுபவம் இருந்ததற்கு ஆதாரமாக கூறலாம் அல்லவா? மறுக்க முடியாத ஆதாரம், சரியான விளக்கம். நீ மாணாக்கனாக வரவேண்டியவன், மனவாளனாக வர முயன்றது குற்றம். உன் அறிவை விட உன் உடல் மிக உறுதியாக இருக்கிறது. நீ இரண்டு நாளிகை நேரம் செக்கிழத்து செல்லலாம். இது அரச கட்டளை. யாருங்க இவன் அழைத்து செல்? நான் பெண்ணாக பிறந்ததால் எத்தனை புலவர்கள் வீண் அவமானம் அடைகிறார்கள். இந்த பாவம் என்னை சும்மா விடாது. நம்ம காளியாத்தா கோயிலுக்கு ஒருத்த வந்து தேங்காய் உடைக்கிறது இதாண்டா முதல் தடவை. ஆஹா, பத்தி சாத்தியா போச்சு, பத்தி சாத்தியா போச்சு. தேங்காய் முடி பழம் இந்த எனக்கு தர்மம் என்ன தர்மம் உடைக்க போறாங்க. அது ஒரு பொம்பளாட்டி வர்றானா, அவன் தேங்காய் உடைப்பானா? மனப்பயமான அவன் நம்ம பூங்கா. ஏன் பூங்கா வரண்டா? வா என்ன குட்டி, பூங்கா வன குட்டி, சிங்கத்துக்கு ஏதாவது கொண்டாந்துருக்கியா? சிங்கத்துக்கு தானே காட்டூர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு. திருவிழாவுக்கா? எதுக்காக திருவிழாவுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்க கும்பிட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். கிடைக்கும், நல்லா பூசை கிடைக்கும். எங்க அப்பா கிட்ட, எங்க அப்பா உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். நீ என்ன மயக்க முடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மட்டும் உங்க அப்பனுக்கு தெரியாம போயிட்டு வந்தா. ஆமா, ஆடெல்லாம் என்ன செய்யறது? சுப்பன ஓட்டி போ சொல்ல. அது ஒரு யோசனை. நான் பேசுறேன் என்ன, பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்க. ஆட்டெல்லாம் வீட்டுல கொண்டுட்டு போய் கட்டு. எங்க அப்பனுக்கு நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடாத, கொண்டு விடுவேன் தெரியுமா? கொம்பல் கொம்பல் பத்தாம வாங்கிக்கலாம், வாங்கிட்டு வர்றேன். நான் கம்பளி சாக்குறத வாழ வாங்கி பாத்து போறேன். பயன் எம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் ஆறே காலம் வரட்டு. தோல உரிச்சு வாச வேடையா இருக்குது. என்ன அது, சந்தனம் பூவு ஒரே தடவுடலா? நிறுத்து நிறுத்து. ஆட்ட கட்டியா கட்டின? தண்ணி காமிச்சியா? காமிச்சேன். யாருக்கு? ஆட்டு புல்லு போச்சியா? ஆட்டேன். சந்தோஷம். அவ எங்க போயிட்டு வர்றாப்புல? ஐயாவோ திருவிசாவுக்கு. திருவிசாவுக்கு? இந்த பொள்ளங்க உண்ட அம்மாவுக்கு பூவு, இந்த வாழைப்பழம் முறுக்கு. வர்ற வழியில குரங்குக்கு பாதி போட்டேன், பாதி உணவு கொண்டாடினேன். நின்னு ஆமா, திருவிஷாவுக்கு தனியா போனியா? யார் தனியா போவான்? என்ன மாதிரி வாலிபன் தனியா போவானா? என்னுடைய சோடி பூங்காவனத்தோட அப்படி போனோம். கொஞ்சம் ஆட்டத்தை நிறுத்து. ஆமா, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போலாமா? என்ன பெரிய வயசு, இந்த வயசுல போகாம எந்த வயசுல போறது? உன்ன மாதிரி கலவ நான் உன்னைய போறது? தாய் இல்லாத புள்ள இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தாய் இல்லாத புள்ள பேய் மாதிரி நீ ஒருத்தி இருக்கிறீங்க.
அறிவட்டவளை, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த தடிப்பை ஊற சுத்துறானே, அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகுறது? நீங்க கூட சின்ன வயசுல என்ன கூட்டிட்டு எங்கெங்கயோ சுத்தனீங்க. உன்ன கூப்பிட்டு சுத்துறதுக்கும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு சுத்துறதுக்கும் வித்தியாசம் இல்ல. இவளை கூப்பிட்டு நான் சுத்தணும்னா கழுத, இவ என்ன கூட்டிட்டு சுத்தனா? அவள அப்படிதான் கூப்பிட்டுருப்பா. அவன் கூப்பிட்டா போறதா? தடிப்பைய நான் தானடியாவ துப்பு கட்டவளை. போதும் நிறுத்துங்க, என் நாட்டை ஒருத்தி வந்தானா அவனும் புத்திசாலி ஆயிடுவான். உன் நாட்டி ஒருத்தி வந்தாவா? நீ வளர்ந்து நான் முட்டாளா இருந்த பல்ல ஒருத்துக்கிட்ட பல்ல போதும் நீட்டாதீங்க கம்பை. இந்தாங்க பொறிவாங்க, அவருண்ட கையில விடு. உங்க கையால இந்த பூவை என் தலையில வச்சிருங்களேன். தலைய பூவை வைங்க. ரொம்ப குறை குறைனா குறைக்கிறியா? ஒரு கொட்டி ஒரு சட்டிய தின்றியப்பா. உலமை போட்டி என்ற பெயரா புலவர் கூட்டத்தையே அவமதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மன்னர். ஆணவத்தில் ராவணனையும் மிஞ்சி விட்டார் அந்த படுபால். அக்கம் அக்கம், ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் இந்த நால்வகையிலும் கவிவாடி தேர்ந்த உண்மை தெற்கெடுக்க சொன்னதாக அறிந்தோம் ஐயா. அது இருக்கட்டும் ஐயா. ஆமாம், உண்மை ஒரு மூட்டை நெல் குத்த சொன்னாராமே கவிக்கை உலக்கை என்று கருதி விட்டானோ? இருந்தாலும் இந்த புலவருக்கு கிடைத்த தண்டனைதான் பெருங்கொடுமை. அதை அவரிடமே கேளும். எனக்கு கறி சமைக்க தெரியாதா? அதனால் கறி சமைக்க போ என்றார். போதும், நம்மை எல்லாம் முட்டாளாக்கிய அவன் மகளுக்கு ஒரு முழு முட்டாளைய கணவனாக்கவே. அது நல்ல யோஜனை. எப்படி ஐயா முடியும்? அவள் தான் என்னென்னவோ கேள்வி கணைகளை வீசுகிறாளே. நீ சற்றுமே பதில் சொன்னால் தானே சரியா தவறா என்று தீர்மானிப்பார்கள். மௌனத்திற்கு எத்தனை விதமாகவும் விளக்கம் கூறலாம் அல்லவா? மாதத்தால் வெல்ல முடியாததை வஞ்சகத்தால் தான் வீழ்த்த வேண்டும். அது சரி, விளக்கம் கூறுவதற்கு நாம் அனைவருமே போகலாம், ஆனால் மௌனம் சாதிப்பதற்கு ஒரு மடையனை தேடி பிடிப்போம். மடையன் என்றால் சாதாரண மடையன் அல்ல, மகா 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 மடையனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கிடைப்பான் ஐயா, இந்த உலகத்தில் புத்திசாலிகளுக்குத்தானே பஞ்சம். பாருங்கள் போகலாம். நேற்று நான் ஒரு கெனா கண்டேன். கெனாவா? நேற்று தகுந்த கெனா தானா? ஆமாங்க. நம்ம ஆடெல்லாம் பொண்ணா புழுக்க போட்டுச்சா? அது நீங்க நம்ம சின்னையா சின்னையா, அவன் ராஜா மாதிரி பட்டு நகைகளுமா போட்டுக்கிட்டு பல்லாக்கு மேல ஊர்வலம் வர மாதிரி கெனா கண்டாங்க. ஆமா, அதமேலு கனவை நல்லா கவனிச்சு பாத்தியா? நல்லா தாங்க பாத்தேன். நம்ம சின்னையா பல்லாக்கு மேல போனானா இல்ல பல்லாக்க தூவிட்டு போனானா? இதாங்க பெரிய கவர்ந்த கண்ட கனா அப்படியே பலிக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா? அப்ப நான் கண்ட கனவும் பலிக்கும் போல இருக்க? நீங்க கண்டிக்கோப்பா? உன்ட்டு சொல்லவே முடியாது, உடம்பே சிலுக்குதே. சொல்லுங்க சொல்ற. வேடா 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 வேடா, ஒரு அழகான பொண்ணு, நான் அவளை ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஒரு கனவு. உங்களுக்கு ரெண்டாம் தாரமா சொன்ன? உனக்கா என்னது? தாயே மாகாடி லோகமாதா, நாடெல்லாம் தேடி அலைகிறோம், நீயாவது கருணை காட்டக்கூடாதா? தாயே நாங்கள் பொண்ணை கேட்டோமா பொருளை கேட்டோமா? ஒரு மடையனைத்தானே கேட்கிறோம், அதையாவது தரலாகாதா? அதற்கில்லை, இப்படி நுனிக்கடையில் இருந்து கொண்டு அடிக்கடையை வெட்டலாமா? பைத்தியக்காரா, இங்க உட்காந்து வெட்டுனாதான் கிளை சீக்கிரம் முறிஞ்சு கீழே விழுவும். இது தெரியலையே பைத்தியக்காரா பைத்தியக்காரா. புலவரே, நாம் தேடி வந்த ஆள் இவன் தான். சரியான முட்டாள், பார்த்து அழகாகவும் இருக்கிறார். கொஞ்சம் கீழே இறங்கிவா அப்பனே. வர முடியாது மானே. என்னடா அப்பமாங்கறீங்க? யார் நீங்க? முரட்டி செஞ்சு வரமாட்டான் போல இருக்கிறது. வேறு முயற்சி செய்யலாம். பலே பலே, யாரும் ஆட்டிட்டு போறவன் ஆட்ட தொட்டிட வெட்டுப்பிடு. வரம் தம்பி தம்பி தம்பி, அவனை விட்டுவிடு. உன்னை மரத்திலிருந்து கீழே இறக்குவதற்காகத்தான் இதை செய்தோம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? யார் நீங்கள்? என்னே சிருஷ்டியின் விசித்திரம்,
முகத்திலே முழு நிலவு, அகத்திலே அமாவாசை. தம்பி, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவியா? அடப்பாவிகளா, அது அப்போ சொல்லிட்டா மலாந்து இறங்கி வந்து செஞ்சிருப்பனே. என்ன உதவி செய்யணும்? உங்க வீட்டு ஆட்டு வேலை எல்லாம் நாலு நாளைக்கு பேச்சு கொடுக்கணுமா? இல்ல 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 இல்லை, நீ எங்களோட நகரத்துக்கு வந்து நான்கு நாட்கள் தங்கி இருந்தால் உனக்கு பொன் பொருள் ஆடை ஆவரணம் எல்லாமே கொடுப்போம். நாலு நாள் தங்கியிருந்தான், பொண்ணு பொருள் ஆடு ஆவரணம் எல்லாம் என்னடா இது? அப்ப சோறு யார் போடுறது? கூட கூடையா கிடைக்கும். லட்டு பட்டு பட்டாக தருவோம். என்னடா இது, தட்டு தட்டால் லட்டு கிடைக்குமா? ஆமா, நாலு நாளைக்கு நான் உங்க கூட வந்துட்டா என் ஆட்டுகளுக்கெல்லாம் யார் தலை உடைச்சு போடுறது? மரத்திலிருந்து இலைகள் தாமாகவே உதிர்ந்து விடும். யாரு ஆட்டுகள் எல்லாம் கட்டுறது? தாமாகவே கட்டிக்கொள்ளும். காளியாத்தா கோயிலுக்கு யாரு விளக்கு போடுறது? யாரு கூட்டி பெருக்கிறது? எல்லாமே தாமாகவே நடக்கும். எல்லாம் தாமா? என்னடா அதிசயம். சரி, ஏதோ உதவி வீடு கஞ்சிருக்க, நாலு நாளைக்கு வர்றேன். போயிட்டு வர்றேன். தாமா தலை உதிரும், தாமா தின்னுட்டு தாமா போய் அடைஞ்சுக்க, இல்லாட்டி தாமா நரி வந்து தாமா தின்னுடும். ஜாக்கிரத, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர்றேன். நட நட, முதல்ல கோயில் அப்புறம்தான் வெளியில. நட. தாயே, காளியாத்தா போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எல்லாம் தாமா நடக்குமா? புளியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாளே நாள் திரும்பி வந்துடுறேன். நாலு நாள் உன்னை தனியா எப்படி விட்டுட்டு இருக்கிறன்னு தான் எனக்கு காவலையா இருக்கு. போயிட்டு வரட்டுமா? சாப்பிடுதா இரு, போயிட்டு வர. செந்துவா மகனே, செந்துவா அறிவை வெந்துவா மகனே, செந்துவா செந்துவா மகனே, செந்துவா அறிவை வெந்துவா மகனே, வெந்துவா கன்று தாயை விட்டு சென்ற பின்னூ, கன்று தாயை விட்டு சென்ற பின்னூ, அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை. செந்துவா மகனே, செந்துவா அறிவை வெந்துவா மகனே, செந்துவா புரிகின்றது. செந்துவா மகனே, செந்துவா அறிவை வெந்துவா மகனே, செந்துவா நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன்னிடலிலும் பொருளா குடியிருப்பேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன்னிடலிலும் பொருளாக குடியிருப்பேன். தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை மகனே, தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, எந்த தவையிலும் உனக்கு நடுக்கமில்லை. செந்துவா மகனே, செந்துவா அறிவை வெந்துவா மகனே, செந்துவா
செல்வா மகனே செல்வா, அதிவை வென்றுவா மகனே செல்வா. அவனை கண்டா சனங்களா பறக்கும், சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு புடிச்சான்னா ரத்தம் தெறிக்கும், முடி வராது, தோல் தவறு வெளியே. ஏன் கையை தூக்குற நீ? போதும், இனி முடி அலங்காரம் கொஞ்சம். என்ன சுகம், என்ன சுகம், தூங்கிட போறேன். கச்ச முடிச்சிருங்க. கொள்ளா கொள்ளா. என்னப்பா கத்தி பட்டி விட்டதா? இல்ல இல்ல சாமி, குடுமி அடி விட்டாளா? நான் எப்படி நான் ஊருக்குள்ள தலைநீட்டுவேன்? எங்க அப்ப குடுமி எங்க அடி கேட்டா நான் என்ன நான் பதில் சொல்றேன்? அவ திரும்பி போகும்போது உன்னை குடுமையோட அனுப்பிவிடுகிறேன். திரும்பி போகும்போது குடுமையோட அனுப்பிடுவா? அதுக்குள்ள முளைக்கல என்ன, குடுமி தாமாகவே வளர்ந்து விடும். என்னடா நீ தாமாவே தாமாவேங்கிற, எப்ப பார்த்தாலும் உன்னை தாமா. இப்ப ஆமாவா? குடுமி வளர்ந்தேங்க, இந்த கத்தியால் கொன்று குத்தி விடலாம். நீராட போகலாமா? எதுக்கு குளிக்கிறதுக்கு? குளிக்க சரி போகலாம். எனக்கு வேணாம், நம்ம ஆடு கட்டுற இடத்துல நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு நீ வந்து படுத்து பாரு, பத்து நாளைக்கு சோறு கொள்ளாது, அம்புட்டு வாசனை அடிக்கும். உனக்கு என்ன தெரியும்? ஆனால் இந்த திருவாயை திறந்தால் உண்மை வெளியாகிவிடும். அதுதான் இவனை இனிமேல் பேச இனிமேல் நீ பேசவே கூடாது. பயப்படாது, முடியாது. பசிச்சுட்டு தட்டுக்கிட்டு வேணும், சோறு வேணும்னா யாரை கேட்பேன்? பயப்படாது, உனக்கு எது தேவையா இருந்தாலும் கஞ்சாடை கைஜாடை காட்டினால் போதும், நாங்களே தருவோம். கஞ்சாடை கைத்தாடை, அது வேணும்னா அது, இது வேணும்னா இன்று முதல் மகாபண்டித வித்யா பூபதி. என்ன பூபதி? பூதி அல்ல, வித்யா பூபதி. மகாபண்டித வித்யா பூபதி. மற்றவனுக்கு வாழ்க போட்டே பழக்கம் அப்படிச்சாங்க. ராவணம் என்ன இது? உங்கள் குருநாதர் ராவணனை பார்த்து ராவணன் என்கிறாரே. லங்கையர் கோனின் தம்பியரான கும்பகர்ணன் விபீஷணன் இருவர் பெயர்களிலும் பா எனும் எழுத்துக்களே வந்துள்ளன. அப்பாரே மூத்தவன் பெயரிலும்
பா எழுத்துத்தான் வந்திருக்க வேண்டும். ஆகவே இராவணன் என்பதே சரி. இராவணன் என்பது நம் தென்னாட்டார் மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சிதைவு என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார் எங்கள் குருநாதன். ஆஹா, அருமையான சொல்லாராய். உங்கள் குருநாதன் என்ன சொல்கிறார்? ஒன்றுமில்லை, என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்கிறார். முட்டாள்! என்ன பக்கத்து முட்டாள்! காரியத்தை கெடுக்கவா பார்க்கிறாள்? பல்ல விட்டுட்டாளே. எங்க அப்பா கூட என்னை இப்படி அடிச்சதில்லை. எங்க அம்மா பார்த்த உயிரை விட்டுவாண்டா. என்னை கூட்டிட்டு வந்து ஆடு தர்றேன், பொண்ணு தர்றேன் சொல்லி கொல்லவா பாக்குறேன். இந்த இனிமேல் அடிக்க மாட்டோம், மன்னிச்சு விடு. குடும்பநாதா, இந்த ஊர் ராசா கிட்ட என்னன்னா இருக்கும்? எல்லாமே இருக்கும். பொன் பொருள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அப்பாப்பா, பயங்கர படை. ஏயா, ஆடு படை இருக்காதோ? ஆடுகளா? ஏராளமாக இருக்கும். அப்படின்னா ஐயா ஊருக்கு போகும்போது ஒரு 1000 ஆட்டை ஓட்டி ஐயா கூட விடுங்கன்னு ராசா கிட்ட கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்? அரசரிடம் ஆடு கேட்பது மரியாதை என்று. என்னையா பெரிய மரியாதை? நீ பெரிய மச்சான், உனக்கு மரியாதை வேணும். நான் சின்ன பிள்ளை, எனக்கு மரியாதை வேணும், ஆடுதான் வேணும். நீ கேட்டி நான் நானே கேட்கிறேன். ராசா ராசா 1000 ஆட்டை ஓட்டி கூட வேண்டாம் வேண்டாம், நாங்களே கேட்டு விடுகிறோம். நீ மட்டும் பேசாமையா என்ன ஊர்ல இருந்து வந்து ரெண்டு பேரப்படாது பேரப்படாது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் பேயாம இருந்து ஊருக்கு போறதுக்குள்ள பேச்ச மறந்துடும் போல இருக்கு. நான் போய் தனியா தம்பி 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 அது தம்பி அது பானையா தம்பி 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 கவலைப்படாது. நாளைக்கு மட்டும் நீ ஒரே ஒரு வாசகம் பேசணும். ஒரு வார்த்தை பேலாங்கிறியா? என்ன பேலாம்? இளவரசியார் வந்து வணங்கும் போது நானும் கும்பிடுமா? சே, பட்டச்சி நான் கும்பிட மாட்டேன். தம்பி, நீ வணங்க வேண்டாம், ஆசி கூறினால் போதும். ஆசீர்வாதம் உடைய சொல்றியா? அந்த ஆசி மொழியும் புதுமையாக பொருட்செறிவாக இருக்க வேண்டும். புதிச்சா இருக்கணுமா? என்ன சொல்லி விட்டு சொல்றேன். முப்பேரும் உண்டாகுக. புதுமைதான், ஆனால் பொருள் உனக்கே அர்த்தம் புரியலையா? நாயமா முப்பேரும், அதாவது அறம் புறம் பரம். இல்லறத்தில் இன்பம் பெறுவது அறப்பேறு, புறவாழ்விலே புகழப் பெறுவது புறப்பேறு, பரலோகத்திலே பலம் பெறுவது பரப்பேறு. இப்படி விளக்கம் கூறுவோம். அருமை 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 அருமை. என்னது தம்பி? எங்கே சொல் பார்க்கலாம். முப்பேரும் உண்டாகுக. மூப்பு நாறு அப்படி அல்ல, முப்பேரும். என்ன ஏண்டா எனக்கு துன்பப்படுத்துறீங்க? எனக்கு வரல, நானு சாடை காட்டிப்படுறேன், நீ சொல்லிவிடுங்க. இதை மட்டும் நீ எப்படியும் கண்டிப்பா சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்டிப்பா சொல்லித்தான் சொல்லணுமா? ஆமா, இல்லாட்டி போனா தும்பம் தானே. ஆமா, எப்படி நீ சொல்லி பார்க்கலாம். முப்பேரும் உண்டாகுக. நீ சொல்லு. முப்பேரும் உண்டாகுக. நீ சொல்லு. முப்பேரும் உண்டாகுக. வந்தாச்சு வந்தாச்சு. முப்பே ரூம் உண்டா? ஐயோ, இவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகி விடும் போல் இருக்கிறது. குருநாதரின்
பைகளை முதலே நடத்த மனம் கருந்திருக்கிறார். நடத்தட்டுமே, இளவரசியாரே கேள்வியை தொடங்கலாம். தங்கள் கேள்வி? ஒரே தெய்வம் என்பது தவறு. சக்தி சிவம், ஜீவாத்மா பரமாத்மா, ஈகம் பரம். இப்படி எங்கும் எதிலும் இரு கூறுகளாகவே இறைவன் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் எங்கள் குருநாதர். நான் கேட்டது மூர்த்திகளாக பிரிக்கலாமே என்கிறீர்கள், அதை மறுக்கிறார் எங்கள் குருநாதர். யாவும் நான்கு வேதங்களில் அடக்கம் என்பது அவருடைய குறிப்பு. தாங்கள் பஞ்சபூதங்களைத்தானே குறிப்பிட்டீர்கள்? ஆம். அந்த பஞ்சபூதங்களும் பரம்பொருளில் ஐக்கியம் என்பதற்காகத்தான் விரல்களை குவித்தார். அந்த ஏக பரம்பொருள் உன்னதமானது, ஒப்பற்றது, உயர்ந்தது என்பது குறிப்பிடத்தான் கையை உயர்த்தினார். மகாமேதை இளவரசியாரை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நமது கூடாதவர் வித்யாபூமதிக்கு தங்கள் வெற்றியை பாராட்டி எனது திருமகளை மணப்பதற்கு சம்மத குறிப்பாக இந்த முத்தாரத்தை தங்களுக்கு வேலையானால் பட்டு முடிச்சுட்டு சட்டு புறத்துறேன். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப வேண்டாம். பிரயாண ஏற்பாட்டெல்லாம் இப்பவே செய்கிறேன். குடுமி 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 வீட்டுக்குள்ளேயே நிலா விட்டு வச்சிருக்கானு. நட்டு அதிரசம், சமாசம், பல்லம். ஐயோ, பொண்டுவா குளிக்கிற இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டுட்டு அனுப்பணும். என்ன பொம்பளை நீ, ஆம்பளை வர்றான்னு கண்ணுக்கு தெரிய வேண்டாம். இந்த போட்டு பொம்பளை பொம்மை சி அசிங்கம். நல்ல பொம்பளை பொம்மை, துணி எல்லாம் போட்டு பொம்பளை பின்னால வர்றவன் செருப்பு. ஐயோ ஐயோ, இம்புட்டு பலகாரம். ஏன் இம்புட்டு பலகாரம்? தாத்தா பலகார கடை வச்சிருக்கானா? வெற்றி வெற்றி வெற்றி, அரும் பாடுபட்டோம், ஆனாலும் சரியாக வஞ்சம் தீர்த்து விட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை வெளியாகிவிடும். மகா பண்டிதன் ஒரு மகாமூடன் என்று அறிந்தவுடன் குலப்பெருமை அழிந்ததே என்று கோபான் கொதிப்பான். ஆடு மேய்ப்பவனால் அவமானம் வந்ததே என்று அமைச்சன் அலறுவான். சரியா, பெருமாளுக்கு கழுத்தை நீட்டினோமே என்று கண்ணி கலங்குவாள். இந்த காட்சியெல்லாம் நாம் கண்குளிர கண்டு கேளிக்கலாம். இல்லை, அதை நாம் கண்குளிர காண முடியாது. ஏன் முடியாது? அதற்கு முன்பே நம் விழிகளை கழுகளுக்கு இரையாக்கி விடுவார்கள். ஆமா, இனி நாம் இங்கிருப்பது ஆபத்து. பொழுது விடுவதற்கு முன் நாம் எல்லோரும் நாட்டின் எல்லையை கடந்து விட வேண்டும். ஆமா, எல்லோரும் புறப்படுங்கள். இங்க பாரு, அங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு கட்டிக்கிறதுக்கு மாத்து சிலை இல்ல, இங்க சீலையா கட்டி தொங்க விட்டுருக்கானு.
அப்பாவுக்கு கொண்டுட்டு போய் கீழே கீழே அட்டைக்கு தங்கோ. அப்பா ஐ ஐ ரச வச்சிருக்காங்க சார். ஐயோ 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 என்ன என்ன ஐயோ, தூக்கம் வருதே, தூக்கம் தூக்கம் எப்படி வருது அப்பா? வாயில புழுக்க வேற போடுற என சுப்பா விரட்டுற ஆட்ட உங்க வீட்டுக்குள்ளது. நீங்க ராசாச்சி சும்மா இருக்கும்போது நான் சாப்பிடுறதா? நீங்க சாப்பிட்டு கொடுங்க, மிச்சம் சொச்சோர் தான் நான் சாப்பிடுறேன். குறும்பு செய்வதிலும் பெரும் புலவர் போல இருக்கிறது. நானா? நான் இல்ல புழுவேன், அந்த புழுவெல்லாம் வெளியே நிக்கிறானுவா? என்ன தெரியல? தெரியும், சகல கலாசாகர மகா பண்டிதர். மண்ணாங்கட்டி, நான் சின்னையா, பெரிய வீட்டு கோனார்மவன். சத்தியமா சொல்றேன், தலையில அடிக்கிறேன், நான் சின்னையாத பாலை கொட்டி விட்டீங்க. அது போகட்டும், நீங்கள் யார் என்று சொன்னீர்கள்? இதுக்குள்ளயே மறந்துட்டீங்க, என் பேர் சின்னையன், கோனார்மவன். நான் செவனேன்னு நாட்டுப்புறத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த புழு அனுவ வந்து நீயும் நரகத்துக்கு வாடா, உனக்கு பட்டு தர்றேன், லட்டு தர்றேன், நிறைய நதையெல்லாம் தர்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து என் தலைய மொட்டை அடிச்சு விட்டானுவா. என் குடுமைய வேற எங்கேயோ ஒழிச்சு வச்சு விட்டு இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு ஏமாத்துறானுவா. அந்த புழு அனுவ தான் என்னையும் புழுவேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி விட்டானுவா. அவர்கள் ஏமாற்றவில்லை. புலமையை என் தந்தை சோதித்தா அதற்கு பழி வாங்க விதி என்னையே சோதித்து விட்டது. ஐயோ, யாருங்க ராசாத்தி அழுவுது? ராசாத்தி ஏன் அழுவுறீங்க? அழுவாதீங்க. உண்மையாகவே நீங்கள் ஆடு மேய்ப்பவர் தானா? அப்படியானால் என்னை போட்டியில் வென்றதெல்லாம்? ஓ, அதுக்காக அழுவுறீங்களா? போட்டியாவது கீட்டியாவது எனக்கு என்ன புரியும் கருமோ? என் கேள்விகளுக்கு சைகை மூலம் பதில் அளிப்பீர்களே? அது பெரிய தவாசு, பெரிய தவாசு. நீங்க சதையில எல்லாருக்கு முன்னாலையும் ஒரு வரல காமிச்சு கொண்டு விடுவேன். நீங்க
நான் ரெண்டு வரல காமிச்சு கண்ணு முடிய தோண்டி விடுவேன் தோண்டினேன். நீங்க மூணு வரல காமிச்சு நல்லா பட்டையா நகம் போட்டு வேண்டாம். நீங்க நான் நாலு வரல காமிச்சு நம்ம கிட்ட நடக்காது வளர்ந்து அழிச்சு விடுவேன். நீங்க அஞ்சு வரல காமிச்சு அரைஞ்சு பல்லெல்லாம் முத்து விடுவேன். நீங்க நான் கைய மடக்கி காமிச்சு குச்சி மோகட்டையெல்லாம் உடச்சு விடுவோம் உடச்சுன்னு. அதுக்காக தான் இந்த புலவனுங்க என்னென்னவோ பேசி உங்களை ஏமாத்தி விட்டானுங்க. ஐயோ ராசாட்டி புத்தி இல்ல ரோஷன் வரல ஒண்ணு புரியல. நான் புரியாதவள் தான், புரியாதவளாகவே இருந்திருக்க கூடாதா என்றுதான் இயங்குகிறேன். பேதமைதானே மாதர்க்கு அடிகளம். தன்னை விட தன் கணவன் எதிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதானே பெண்மையின் தனி சிறப்பு. கணவனா நானா? அச்சோ, நீங்க எம்புட்டு பெரிய ராசாத்தி, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு அழகா பேசுறீங்க. உங்களுக்கு போய் நான் கணவனா இருந்தா ஊர் கேள்வி பண்ணாது என்ன? நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு நல்ல ரோசனை சொல்றேன். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம நான் நரகத்தை விட்டே ஓடிடுறேன். இங்க ஒரு நல்ல ராசாவை பார்த்து இன்னொரு தாலி கட்டிக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். இனி இந்த ஜென்மத்தில் உங்களை விட அறிஞனாக என் இதயம் யாரையுமே எண்ணாது, உங்களை விட அழகனாக என் கண்கள் யாரையுமே காணாது. உங்கள் சொல்லுக்கு பணிந்து நடப்பதுதான் எனக்கு பெருமை, உங்களுக்கு படிவிடை செய்வதில் தான் எனக்கு இன்பம். தயவு செய்து என்னை விட்டு போவதாக மட்டும் சொல்லாதீர்கள். விதியே நம் இருவரையும் முடிந்து வைத்து விட்ட பிறகு விலகி போக முடியுமா? இல்ல, அதுக்கு நீங்க சந்தோஷமா ஒப்புக்கொள்றீங்களான்னு கேக்குறேன். ஒப்புக்கொள்ளுகிறேன், உங்களுக்கே என்னை ஆசையோடு அர்ப்பணிக்கிறேன். பேசாத கல்லையே தெய்வமாக போற்றுவது மனித மனம், பேசும் தெய்வமாக நீங்கள் கிடைத்ததே என் பெரும் பாக்கியம் அல்லவா? அல்லவா? வா வா, அப்படி வா. அப்ப சரி, அழுவாத பிள்ளை அழுவாத. நான் எதுக்காக சொன்னேன்னா, எங்க அப்பா நல்லா பூசை கொடுப்பானேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்காக நான் துணிஞ்சிட்டேன். நாலு வீட்டுல ஆடு மேய்ச்சாவது உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன், கவலைப்படாத. நீங்கள் சம்பாதித்து என்னை காப்பாற்றுவேன், என்னை வாழ வைப்பேன். இந்த சொல்லை எனக்கு அமுதமாக இனிக்கிறது. அப்புறம் ஏன் முன்ன அழுகுற? அழுகையெல்லாம் ஆனந்த கண்ணீர். ஓ, ஆனந்தத்துல கண்ணீரா? சரி வா, நம்ம கிராமத்துக்கு போலாம், வெளியே போய் மாட்டு வண்டி வச்சுட்டு போலாம். வருகிறேன். அதற்கு முன் ஒரு வேண்டுகோள். என்ன? மனம் முடிந்ததும் கணவருடன் சென்று எங்கள் குலதெய்வமான காளிய தேவியை வணங்குவதுதான் எங்கள் வழக்கம். அப்படியா? நீ காளியாத்தால தான் கும்பிடுவியா? நானும் காளியாத்தால தான் கும்பிடுவேன். காளியாத்தான் எனக்கு அம்புட்டு இஷ்டம். வா போலாம். உலகத்து நாயகியே, உன்னையே அன்னையாக நம்பி இருந்த எனக்கு நீ அளித்திருக்கும் மனாளனை பார்த்தாயா? ஆயிரம் கண்ணுடையவளே பாரம்மா, அழகிய உருவத்தை படைத்தாய், அறிவின் துடரேற்றை ஏன் மறந்தாய்? களங்கமற்ற உள்ளத்தை கொடுத்தாய், கலை உணர்வே இல்லாமல் ஏன் கெடுத்தாய்? இவரோடு என் வாழ்வை ஏன் இணைத்தாய்? முள் நிறைந்த செடியிலே மலரை படைப்பது போல், நஞ்சுள்ள நாகத்திடம் நன்மணியை வைப்பது போல், இதுவும் உனக்கு ஒரு திருவிளையாடலா? எதற்காக என்னை இப்படி வஞ்சித்தாய்? என்ன குற்றம் செய்தேன்? தினம் தினம் உன்னையே பூஜித்து வந்தேனே, அதுதான் குற்றமா? கல்வியை அதிகம் கற்றது குற்றமா? போட்டிக்கு வந்தோரிடம் புலமை திறன் காட்டியது குற்றமா? தோற்றவர்களை அவமதித்தது குற்றம் என்றால் அதை செய்தவர் என் தந்தை அல்லவா? பெற்றவரின் குற்றத்துக்காக பெண்ணை தண்டிப்பதுதான் உன் நீதியா? என்னை ஏன் பழி வாங்கினாய்? எதற்கு இந்த கொடுமை செய்தாய்? சொல், சொல். நீ எப்படி பேசுவாய்? உன்னிடத்தில் நீதி இல்லை, நியாயம் இல்லை, அதனால் தான் பேசவனுக்கு வாயும் இல்லை. போகட், பிணைக்க கூடாதவர்களை பிணைத்து விட்டாள். இனிமேல் நீயே பிரிக்க நினைத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். இப்போது நீ செய்யக்கூடியது ஒன்றேதான், எனக்கேற்ற கணவராக இவரை மாற்றிவிடு. இவருக்கு கல்வி அறிவை, கலை உணர்வை கொடு. என் வேண்டுகோளை நிறைவேற்று, அல்லது என் உயிரையாவது பறித்துக் கொள். இனியும் சோதிக்காது, என்னை வாழவிடு அல்லது சாகவிடு. என்னை வாழவிடு. காளியாயி, நீ புத்தாத்தார அத பாரு, அழுது அழுது அவன் மயக்கமா விழுந்துட்டான். இன்னும் அசையாம இருக்கிய உன் மனசுல கல்லா. இப்ப அவன் உங்க என்ன கேட்டா? எனக்கு கொஞ்சம் அறிவை கொடு, புத்திய கொடுன்னு கேட்டா. கொடுத்தாங்க, நான் கொப்ப ஒரு தத்தா பறந்து போயிடும். நானும் தினம் உன்னதான காளியாயி காளியாயின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பொம்பளை மாதிரி உன் கோயில கூட்டுவேன், தண்ணி தெளிப்பு வழக்கு போடுவேன். உன் மனசுல ஏதாவது தண்ணி விசுவாசம் இருக்கா? பெத்தவளை எப்படி இருந்தா புள்ள மனசு எப்படி இருக்கும்?
மகனே, உலகத்தின் கல்வி அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்த்திருவாய். அகிலமே வியக்கும் அற்புத கவிகளை மழையறப் பொழிவாய். மகாகவி காளிதாசன் என்று உலகெல்லாம் புகழப்பெறுவாய். உனது காவிய படைப்பினால் போஜனின் அரசவை என்றும் சிறந்து விளங்கட்டும். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதந்த மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொன் கட்டிலே அரியாதனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளியே யார் தருவார் இந்த அரியாதனம் யார் தருவார் இந்த அரியாதனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாதனம் யார் தருவார் இந்த அரியாதனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாதனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாதனம் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த தேர் பெறும் இடத்தில் இல்லாதவன் பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த தேர் பெறும் இடத்தில் இல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு யார் தருவார் இந்த அரியாதனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாதனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா திருத்த உங்கிடையாட திசை வேண்டுமா திருத்த உங்கிடையாட திசை சிங்காரத்தைக்கு அபிநயம் வேண்டுமா Thank you.
என்ன? தாயா, நான் உங்கள் அறிவே. இருள்கவிந்த எனது வாழ்வை ஒளிமயமாக்கிய தெய்வம் தாங்கள். நான் புது பிறவியடைய காரணமாயிருந்த தாங்கள் என் தாயிலும் மேலானவர். தங்கள் கருணையை எங்கிருந்தாலும் நான் மறவே. தாயே, தங்கள் அருளால் காளி எனக் கழித்த கவித்திறனை உலகெங்கும் பரப்புவது எனது கடமை. வருகிறேன் தாயே. வேண்டுதலுக்கு நீ மனம் இறங்கிய அழகு இதுதானா? இனி நான் எப்படி வாழ்வேன்? பயங்கரியான உன்னை நம்பினேன். பயங்கரமாகவே என் வாழ்வு முடியட்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். மதுராதே மகளே. யாரம்மா நீ? யாரம்மா? உன் அம்மா. அதனால்தான் உன் கவலையை தீர்க்க வந்தேன். எப்படி அம்மா முடியும்? மாலையிட்டவர் பிரிந்து போய்விட்டார். என்னை தாயே என்று அழைத்தவர் இனி தாரமாக ஏற்பாரா? அவர் நினைவிருக்கும் வரையில் நிம்மதிதான் கிடைக்குமா? எல்லாம் சரியாக இதோ இந்த குங்குமத்தில். எதற்கம்மா இது? நீ இழந்த வாழ்வை மீண்டும் பெறுவதற்கு மஞ்சள் குங்குமம், உன் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் மங்கள குங்குமம். வைத்துக் கொள் மகளே, வைத்துக் கொள். நாம் யார்? எங்கிருந்து வந்தேன்? எல்லாமே மறந்து விட்டதா? நல்லதுதான். மகளே, இனி உன் பெயர் சங்கீதவாணி விலாசவதி. போஜன் நகருக்கு போ. அங்கே நீ காளிதாசனை சந்திப்பாய். இசைவளமும் கவிதையும் உங்கள் இருவரையும் இன்ப வாழ்க்கையில் இணங்கும். சென்று வா மகளே. மண்ணையும் நீரையும் படைத்தனை இறைவா, மலர்வனமாக்கினான் மனிதன். பொன்னையும் மணியையும் புதைத்தனை இறைவா, ஒளி உறச் செய்தான் மனிதன். இன்னொலி எழுசுரம் வழங்கினை இறைவா, இசைவளம் கண்டான் மனிதன். என்னதான் புதுமை இயற்றவும் மூலமாயிருப்பவன் ஈசன் நீ என்றோ. மலரும் வான்நிலவும் சிந்தும் அழகெல்லாம் உங்கள் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலி எல்லாம் உன் குரல் வண்ணமே. மலரும் வான்நிலவும் சிந்தும் அழகெல்லாம் உங்கள் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலி எல்லாம் உன் குரல் வண்ணமே. மழையில்லாமல் வளமில்லை, ஒரு விதையில்லாமல் பயிரில்லை. மழையில்லாமல் வளமில்லை, ஒரு விதையில்லாமல் பயிரில்லை. உழைப்பில்லாமல் உலகில்லை, உன் உறவில்லாமல் நானில்லை. நிலவும் இங்கும் அழகெல்லாம் உங்கள் வண்ணமே. குழலும் யாழிகையும் கொஞ்சும் வழியெல்லாம் குழல் வண்ணமே.
இருக்கின்றாய், நான் காணும் இடம் எங்கும் இருக்கின்றாய். கனியில் ரசமாய் இனிக்கின்றாய், என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். மலரும் சிந்தும் அழகெல்லாமும் வண்ணமே, குழலும் லாடிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாமும் குரல் வண்ணமே. காளிதாசு சின்னையா, நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்டு பார்க்கலாம்னு வந்த வந்த வழியில உங்க பல்லக்க தூக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கப்படாதுங்க. என்ன காரியம் செய்து உங்களுக்கு நான் செலுத்த வேண்டிய நன்றி கடனையே தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அத்தோடு என்னை சுமந்த அழியாத பாவத்தையும் என் தலைமையில் சுமத்தி விட்டீர்களே அப்பா. பாவம் இல்ல சாமி, பாவம் இல்ல. உங்க பெருமை தெரியாம ஏற்கனவே நான் உங்களுக்கு ரொம்ப குத்தத்தை பண்ணிட்டேன். அந்த பாவத்தை போக்கத்தான். ஐயோ அழாதீங்க சாமி, அழாதீங்க. உங்க பல்லக்க நான் தூக்கிட்டு வந்தது தப்புன்னா என்ன மன்னிச்சிருக்க சாமி, என்ன மன்னிச்சிருக்க சாமி. சாமியை தலைத்தியதை சபிக்காதீர்கள். என்னை முன் போலவே அன்போடு சின்னையா என்று அழையுங்க. எங்கே சின்னையா, 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 சின்னையா. அப்பா அம்மா உன்னை என்னைக்கு தெரிஞ்சாலும் அன்னைக்கு சின்னையா சின்னையான்னு கதர்னா அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் வாயும் பேசல கைகாலும் விளங்க. வாத நோயில விழுந்துட்டாப்பா, வாத நோயில சின்னையா என்றழைத்த செங்கனிவாய் மூடியதோ, உன்னு ஐயா என்றெடுத்து ஊட்டிய கை வாடியதோ, அன்னையாய் கொண்ட அவலமிதை காண்பதற்கோ கண்ணையான் பெற்றுள்ளேன் காளி. ஊரில் இடம் கொள்ளப் போதாமல் என்னுடைய நாவில் இடம் கொண்ட நாயகியே, ta
வந்துட்டீங்க, பொறுப்பா கூட கொண்டு வரப்பா. தாயே, அரண்மனைகளில் உபச்சரிக்கப்பட்டேன், அறுசுவை விருந்துகளை உண்டேன். ஆனால் உன் அன்பு கரத்தால் அளிக்கப்படும் இந்த கூழுக்கு அமுதமும் நிகராகாது. தாயே, என்னுடைய முதல் சம்பாத்தியம். பூமாதா, பொண்ணை படைத்ததே பெண்ணுக்காகப்பா. சின்னையா, ஏண்டா? ஆமா, வா நண்பா, உன்னை பார்க்க நானே வரலாம் என நினைத்தேன், நீ வந்து விட்டாய். இந்தா, நம்பூர் காளி கோவிலை சீர்திருத்தம் செய்து ஆறு காலமும் அங்கு தவறாமல் பூஜை நடக்கும்படி ஏற்பாடு செய்வாயா? செய்யறங்க. முன்போல் அழை. செய்யற. முன்போல் அழை. செய்யறண்டா. அப்பா, அப்பா, எனக்கு உத்தரவு கொடுத்து நான் போய் வருகிறேன். எங்கப்பா போற? கலாதேவி என்னிடம் மாபெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். இலக்கியத்துறையிலே நான் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். போஜவந்தனை சந்திக்க வேண்டும். வருகிறேன். தம்பி, எங்களை விட்டுட்டா போற? உங்களை விட்டு நான் எங்குதாயே செல்வேன். வருகிறேன். தங்கமே தாமரை மொட்டுகளாகி தலையெடுக்க, குங்குமம் தோய்ந்த முகப்பினில் வண்டு குழுவிருக்க, குங்குமம் தோய்ந்த முகப்பினில் வண்டு கொழுவிருக்க, பங்கையன் விந்தை படைப்பாகி நிற்கும் பசும் கொடியில் பொங்கியே பூத்த முழு நிலா வண்ணம் புறப்பட்டதே, பொங்கியே பூத்த முழு நிலா வண்ணம் புறப்பட்டதே. யாரே அண்ணி, வருகிற பெண்களை வர்ணனை பாடத்தான் கோவில் கொண்டீரோ? நான் உன்னை வர்ணித்து பாடவில்லையே. ஏன், வர்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? ஏயா பாடுகிறேன், நல்லா தான் பாடு. உங்களுக்கு இது தெரியாதா? ரெண்டு பெண்கள் இருக்கும் போது ஒத்தியை பத்தி உயர்வா பாடினா அடுத்த பெண்ணு கோவம் வராது. தெரியாம பாடிட்டேன். நான் யாரையும் பாடவில்லை. நிலவு புறப்படுகிறது, அதைத்தான் பாடினேன். நாமும் கவனித்தோம். கவி பாடுவதற்கு புது முயற்சியோ? ஏன், புரியவில்லையோ? நாம் பாடியது கட்டளை கலித்துறை. அது புரிகிறது. அதிலே உள்ள பொருள் குற்றமும் புரிகிறது. பொருள் குற்றமா? என் பாட்டிலா? ஆமா. என்ன கண்டீர்? இரவிலே உலவுகின்ற நிலவும் பகலிலே மலருகின்ற தாமரை ஒரே கவியில் சந்திப்பது முரண்பாடல்லவா? அதனால்தான் தாமரை மொட்டு என்று பாடினேன், மலர் என்று பாடவில்லையே. அதை தாங்கள் கவனிக்கவில்லையோ? கவனித்தோம் தெளிவாக. நீர் நினைவை பற்றி பாடிதா கூறியதே போய். எப்படி? இன்று அமாவாசை, நிலவு எப்படி வரும்?
முயன்றான். இன்று நிச்சயம் நிலவு வரும். இதை நிரூபித்து காட்ட வேண்டும், இல்லையானால் கடும் தண்டனை கிடைக்கும். நிரூபித்து காட்டினால் நான் உண்மை தண்டிப்பேன். சம்மதமா? என்ன அரசரையே நீர் தண்டிப்பீரா? அரசன் குடிமகன் என்ற பிரச்சனை என்றது, இரண்டு புலவர்களுக்குள் ஏற்பட்ட சர்ச்சை. சம்மதமா? சரி, ஒப்புக்கொள்ளுகிறேன். மகிழ்ச்சி. வெளியே சென்று பாரு, இன்று நிச்சயம் நிலவு புறப்படும். பார்க்கலாம். சொன்னதை நிரூபித்து விட்டேன், இப்போது உண்மை தண்டிக்கப் போகிறேன். என்ன தண்டனை தெரியுமா? ஆயுட்காலம் முழுவதும் அறுக்க முடியாத கட்டுகளுடன் நீர் ஒரு கைதியாகி கிடக்க வேண்டும் என் இதய சிறைக்குள்ளே. எவ்வளவு இன்பமான தண்டனை! நண்பா, நான் தான் காளிதாஸ். கவிமன்னன் காளிதாசனா? ஆகா, உமது தீஞ்சுவை கவிகளை தினந்தினம் பருகியுள்ளோம். எமது அரண்மனை பாடகி இந்த விலாசவதி அடிக்கடி பாட கேட்டுள்ளோம். உண்மை நேரில் காணும் வாக்கியம் இதுதான் பெற்றோம். பாரும், அரண்மனைக்கு செல்வோம். அமைச்சரை நல்லக்கு தயாராகட்டும். காளிதாஸ் கலாதேவியின் சமஸ்புதல்வர்களே, இதோ இருக்கும் காளிதாஸ் காளிதேவியின் அருள்பெற்ற கவிபாடம். இவரையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வதால் இப்புலவர் சபையின் மதிப்பே மிக உயர்ந்து விட்டது. இச்சபையிலே காளிதாசன் இடம்பெறுவதால் அவரது காவிய படைப்பு மகோன்னதமாக வளர்ந்தோங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நமது மன்றத்தின் புதிய உறுப்பினருக்கு நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்வோமாக. நண்பரே, நான் பூமகள் சிறப்பு காவியம் பாடிய ஓஜகவி. நான் பக்தி பாமாலை இயற்றிய பாணகன். மதுர கவி எழுதும் மயூரகன். நான் வித்தார கவிகள் எழுதும் எகரகன். தண்டி கவி. வேற யாரும் உன் கண்ணை பொத்துவான், விவசாய கட்டவன் நான் தான். என்ன மோகனாகி, என்ன சிந்தனை, என்னை பத்தி தானே கவலைப்படாத, பொருளோட வந்திருக்கிறேன். பத்தி யார் என்ன நினைக்கிறாங்க? பின்ன? ஆமா, அந்த கவி காளிதாசரை பத்தி என்ன நினைக்கிற? அந்த ஆளு ஒரு பெரிய கவியா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல மூளையா? என் குடும்பத்திலே நான் தான் சுமார் தெரியுமா? அதை விடியா, அம்மாவை சென்று நிலவு புறப்பட செய்தாரே. ஓவியங்கிட்ட வந்து கவியை பத்தி பேசாத, இதெல்லாம் பிரமாதம். அம்மாவாசையும் நிலவையும் சேர்த்து நான் ஒரு படத்தில் எழுதியிருக்கேன் தெரியுமா? நீ எழுதுவையா? நீயே ஒரு அம்மாவாசை தானே. அது சரி, நம்ம வீட்டு அம்மாவாசை இருக்குதா? யாரு அம்மாவை தானே சொல்றேன். வேற யார சொல்றவங்க? அம்மாவை தான் சொல்றேன். இருக்காங்க, உள்ள இருப்பாங்களே. இருப்பாங்களே, வீட்டை விட்டு போக மாட்டாங்களா? அப்படி என்ன கொள்ள போகுது இங்க? அது சரியா, வந்த விஷயத்த சொல்லு. மோகனாங்கி, உனக்காக பத்தியா நான் ஒரு நவரத்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க கொடுத்தது, இது நான் சேர்த்தது. இது முத்து மாலையா? கண்ணும் கோளாரா? இந்தா, கண்ணு கோளாறான்னு சொல்லாத. ஏன்னா இதை வச்சுதான் நான் ஓய்வுமே எடுக்கிறேன். அப்ப என் தொழிலுக்கே கோளாறாயிடும். ஆமா, இது உனக்கு எங்க கிடைச்சது? ஒரு இடத்துல குரங்கும் பூலமும் படம் போடச்சாங்க. என் படமும் உங்க அம்மா படமும் போட்டா கொடுத்துட்டாங்க. மோகனாங்கி, நீ எவ்வளவு நல்லா இருக்கிற தெரியுமா? மோகனாங்கி, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாலையை கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்ப உட்கார்றது நானு? ஏய், அவசரப்படுற? ஆமா,
யவனத்தின் தூதுவர் 1000 பொன் தருவார்னு சொன்னியே, அது ஏன் கொண்டு வரல? முதலீடு நிறுத்து நிறுத்து. அது ஏன் கொண்டு வரலன்னா, மோகனாங்கி, நான் ஒரு படம் எழுதிட்டே இருந்தேன், நடுவுல உன் ஞாபகம் வந்தது, அவர் இடுப்புல சேலை எழுதிட்டேன், அரைஞ்சு வெளியே துரத்திட்டாரு. அத முதல்ல ஒழுங்கா எழுதி 1000 பொன் வாங்கிட்டு வா, புரிஞ்சுதா? மோகனாங்கி, குடுத்துட்டே இருக்கிறேன்னா என்ன கணக்கு திடீர்னு கண்ணு? அம்மா, பொண்ணு கூப்பிட வேண்டிய வார்த்தை நீ கூப்பிடுற, கண்ணு கண்ணு தம்பி கூப்பிட்டு நேற்றான்னு சொல்லியிருக்கேன். கண்ணு, கண்ணு, கண்ணு. என்பதுதான் புரியவில்லை. இதே ஒளி முகத்தை நானும் முன்பே பார்த்திருக்கிறேன், ஆனால் எந்த யுகத்தில் எந்த ஜென்மத்தில் என்பதுதான் நினைவுக்கு வரவில்லை. அன்று பொங்கியே பூத்த முழுநிலா என்று என் முகத்தை வர்ணித்தீர்களே, இன்று நான் நெருங்கி வந்ததும் ஏன் தங்கள் முகத்தை வெறுப்பாக திருப்புகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் வெறுப்பாக திரும்பவில்லை. முழு நிலா என்னை நெருங்கி வருகிறதே, என் நிழல் பின்னால் விழுகிறதா என்று பார்த்தேன்.
தங்கள் பேச்செல்லாமே கவிதை. கவிதை கவிதை மனோநிலையும் சூழ்நிலையும் உண்டாக்கும் உற்சாகத்திலிருந்து ஊற்றெடுப்பதுதானே கவிதை. உன் இன்னமுத குரல் தரும் எழுச்சி மட்டும் துணை இருந்தால் இரவும் பகலும் சதா கவிதை மழை பொழிந்து கொண்டே இருப்பேன். தங்கள் இன்பரச கவிதைகளை பாடும் உரிமை மட்டும் எனக்கே இருந்தால் என் இறுதி மூச்சு உள்ளடவும் பாடிக்கொண்டே இருப்பேன். பாடு. குழந்தையின் கோடுகள் ஓடியம்மா, இந்த குருடன் வரைவது ஒரு காவியமா, நினைந்ததை உரைத்தேன் புலவர்களே, குற்றம் நிறைந்திருந்தாலும் அருளுங்களே அருளுங்களே. கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள், கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள், சில காவிய பொருள்களை தூதுவிட்டாள் தூதுவிட்டாள், கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள். பாடவிட்டாய் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாய். ஓடும் மேகமே உனக்குறைப்பேன், என்னை பிரிந்து வாடும் மனையாய் வழியை எதிர்பார்த்திருப்பாள். ஓடு அவைப்பால் உள்ளத்தை நீ எடுத்து உன் கணவன் நெஞ்சில் உன் உருவமென வைப்பாயே. குலம் பதைத்தே முறையுரைக்க கற்றை சடைமுடியால் கண்ணை திறந்ததுவும் கந்தன் பிறந்ததுவும் கைவேல் எரிந்ததுவும் சந்த கவிதையிலே சாற்றினேன் தாய் கொடுத்த இந்த மழலையையும் ஏற்றருள்வாய் தாயகமே தாயகமே தாயகமே.
போயிருங்க, எல்லாரும் போங்க போங்க, உட்காருங்க, வந்து அமருங்க. நான் பெரிய வாய்ப்பு சங்கர் வருகையால் இந்த ஏழையின் குடிசை பெருமைப்படுகிறது. கலைச்செல்வம் படைத்தவர்கள் என்றுமே ஏழையாவதில்லை. நீ அருமையான கலைச்செல்வி, அற்புதமான ஆடலழகி, நீ வழங்கிய அபிநய பாவங்கள் இன்னும் என் கண்களை விட்டு மறையவே இல்லை. உன்னை தனியே சந்தித்து பாராட்டி போகவே நான் வந்திருக்கிறேன். கவியரசரே என்னை பாராட்ட வந்தது என் மாபெரும் அதிர்ஷ்டம். கலைஞர்களை பாராட்ட வெறும் கையோடு வரக்கூடாது. இதோ என் அன்பு பரிசு. நீங்கள் மட்டும் வெறும் கையோடு திரும்பி போகலாமா? இதோ எனக்கு நீ பரிசளிக்க இன்னொரு நாள் வரும். அந்த இன்ப நாளை இரவும் பகலும் நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் சந்திப்போம். அதற்கும் என்ன அவசரம்? இந்த பெண்களை பிடித்தார் கொஞ்சம் பாராட்டினால் போதும், உலகத்தையே மறந்து விடுவார்கள். இரண்டாம் காமம் ஆகிறது, போய் நன்றாக உறங்கு. அன்பு பரிசு, சொல்லோடு விளையாடும் கவிஞரே, சொல்லை மாற்றி சொல்லிவிட்டீர்கள். இதை காதல் பரிசு என்று சொல்லியிருந்தால் என் நடனத்தை பாராட்டி எனக்கு பரிசளிக்க வந்தார். இதோ பார். அப்பா, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். மொகராங்கி, கவி காளிதாஸ் என்னமோ நல்லவன் தான், இருந்தாலும் என் மனசுல ஒரு படபடப்பு. கொஞ்சம் தள்ளு, ரொம்ப தள்ளிட்டேன். இந்த பையனை பார்த்தோன்ன நாக்கு வாயெல்லாம் வறண்டு போச்சு. உன் கையால ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி விட. நான் ஒரு மடைய கிட்டதான் நின்றுட்டு இருந்தது, அதுக்குள்ள தண்ணி கொண்டாலும் தரத்தியாச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா தான் என்ன அத அந்த ஐயோ, அவன் நினைச்சவன கைகாலாம் விடவிட நாடி போச்சு. ஆனா பாவம் பாட்டுக்காரன், பாட்டோட சரி மத்த விவரம் ஒண்ணும் தெரியாது. வந்த இடம் சரியில்லையே, ஜில்லுன்னு தண்ணி உன் கையால முதல் தடவையா குடிக்கிறேன். அன்னைக்கு விட ஒரு நாள் கொடுத்தனுங்க. தெரியுமா அந்த வீட்டுல நீயா? அதுங்க அவையோர்களே, சான்றோர்களே, உணர்ச்சியை அடக்கி ஆள்பவன் தான் கவிஞன். அதை நன்கு உணர்ந்த என்னையே இந்த உணர்ச்சி பெருக்கில் தடுமாற வைத்து விட்டார் நமது போஜ மன்னர். கவிபாடும் புலவனுக்கு கனகாபிஷேகம், புடியாளும் மன்னனின் அரியாசனத்தோடு சரியாசனம், உலகமே கண்டுகாத புதுமை. இவ்வளவு பெரிய பாராட்டுக்கு நான் எப்படி நன்றி கூறப்போகிறேன்? மன்னருக்கு என் நன்றி, மக்களுக்கு என் நன்றி. பெருமக்களே, எமக்கு இன்னும் ஒரு ஆவல். உலகம் போற்றும் சகுந்தலையனும் மகாகாவியத்தை வழங்கிய காளிதாசனுக்கு மகாகவி என்ற பட்டத்தையும் வழங்கலாம் என்று. நிறுத்தம் அண்ணா, இது அதிகம், மிக மிக அதிகம். காளிதாசனுக்கு பொன்னை கொடுத்தி சிம்மாசனம் அளித்தி உமது சிம்மாசனத்தை கொடுத்தாலும் நாங்கள் தடுப்பதற்கில்லை. ஆனால் மகாகவி என்ற பட்டம் வழங்குவதற்கு மற்ற புலவர்களின் ஒப்புதல் வேண்டும். நான் இதை மறுக்கிறேன். தண்டி கவிராயரே, எமது பெருமதிப்பிற்குரிய நீர் தவறாக எண்ண வேண்டாம். இன்னும் என்ன தவறு வேண்டும்? நான் இருக்கும் சபையில் காளிதாசன் என்னை விட சிறந்த கவி என்று கூறிவிட்டீரே. அதற்கு காரணம் விளக்கம் தேவையில்லை. நீர் அரசர்
உமது குரல் தான் இங்கே ஓங்கி நிற்கும். காளிதாசன் உமது நண்பன், அவர் பக்கம் நானும் ஒரு பேச்சு இருக்கும். அப்படியானால் இதற்கு தீர்ப்பு எங்களில் யார் பெரியவன் என்பதை தெய்வம் தான் தீர்மானிக்க வேண்டும். இதோ இந்த தர்மதேவதையின் தராசை எங்கள் கவிதை தரத்தை எடை போடட்டுமே. ஆஹா, இது நல்ல யோசனை. வாருங்க. அன்னையே, எம்மில் அருண் புலவர் யாரனவே, இன்னமுத வாயால் இயம்பு. பாடல் தெளிந்தவளே, பாவலன் யார், பண்பரியா சோடை மகன் யார் என்றே சொல். தண்டியே கவி, தண்டியே கவி, இதுதானா உன் தீர்ப்பு? காளிதாசனுக்கு கனகாபிஷேகம் சமாசனம் எவ்வளவு தவறு செய்து விட்டேன், இப்பொழுதாவது ஒப்புக்கொள்ளுவீரா? அன்னையே கூறிவிட்டார், நானே கவி, நானே கவி. தாயே, அவர் மட்டும் கவி என்றால் நான் யாரம்மா? நீயே நான், நானே நீ. காளிதாசரே, காளிதாசரே, என்னை மன்னிக்க வேண்டும். நீர் வயதால் இளைவர், ஆனால் பண்பால் முதிர்ந்தவர். நான் பருவத்தால் முதிர்ந்திருந்தும் என் ஆணவத்தால் தாழ்ந்துவிட்டேன். பொல்லாத அறிந்தை என் புலமை மறைத்து விட்டது. நீர் மகா கவிதான், இதை நானே ஒப்புக்கொள்கிறேன். நீர் மகா கவிதான். பண்பால் மகாகவி காளிதாசன் மோகனாஜி, மோகனாஜி, நோய் பெற்றிருப்பதாக ஆள் வந்தது. கொய்யா, நோய் உடம்பில் இல்லை. உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? உங்கள் இதயம் தான் கல்லாயிற்று. கல்லா? நீ எப்போது தொட்டு பார்த்தாய்? அதை தொடுவதற்கு தான் முயற்சிகள். நீ என்ன சொல்கிறாய்? துஷ்யந்தன் வந்தான், தனியாளி தந்தான், பிரிந்து போனான், மறந்தே போனான். அந்த குணம் அதை எழுதியவர்க்கும் இருக்க வேண்டுமா என்கிறேன். சகோதரி, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, உங்களை நான் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னையும் உங்களையும் இணைத்து நாடகம் எழுதினீர்களே, அந்த சகுந்தலை காவியமே எனக்காகத்தான் என்பதையும் புரிந்து கொண்டேன். உலகம், நான் உலகத்திற்காக சகுந்தலம் எழுதினேன். அப்படியானால் எனக்கு இந்த கனையாழி அறிவித்தது? உன் கலைத்திறனுக்காக? என் வீடு தேடி வந்தது, என் அழகை புகழ்ந்தது, லேசமாக பேசியது, நெருங்கி பழகியது, எல்லாமே உன்னிடம் மட்டுமா? அழகிய பெண்களை எல்லாம் நாடிச் செல்கிறேன், இசைவாணிகளை எல்லாம் தேடிச் செல்கிறேன். ஏன் தெரியுமா? அழகு என்பது ஆண்டவன் வடிவத்தின் பிரதிபிம்பம், இசை என்பது இறைவன் குரலின் எதிரொலி. அதனால் தான் இசையையும் அழகையும் தெய்வமாக நினைத்து வழிபடுகிறேன். அந்த புனிதமான எண்ணத்திற்கு களங்கம் பூசாதே மோகனாங்கி. புனிதம்? அந்த விலாசவதியே கதி என்று கிடப்பது? அதை பற்றி நீ பேசக்கூடாது, உனக்கு புரியவும் புரியாது. அதுதான் தெய்வீக காதல். அவளிடம் மட்டும் காதல். காரணம்? காரணம் அவள் விலாசவதியாக இருப்பதால், மோகனாங்கியாக இல்லாமல் இருப்பதால். என் வேதனையை தூண்டாதீர்கள். பெண் பாவம் பொல்லாது, உங்களை பழி வாங்காமல் விடாது. ஆத்திரப்படாதே, உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டாய், நீயே உன் மனதை மாற்றிக்கொள். இங்கு நடந்ததையெல்லாம் இந்த வினாடியோடு மறந்து விடுவோம். இனிமேல் நாம் நண்பர்களாகவே இருப்போம். தண்டி கவிஞரே, உமக்கு தெரியுமா, நமது காளிதாசன் ஒரு அருமையான கவி பாடி இருக்கிறான். ஒன்றுதானா? அதல்ல, அதுவும் இல்லையா? நான் குறிப்பிடுவது உன்னுடைய மேகதூதம் 18வது பாடலை பற்றி. யக்ஷனுக்காக தூது செல்லும் கருமையான மேகம், வெண்மையான பனி கவிந்த ஆம்பிரகூட மலையீச்சில் அமரும் போது வானுலகத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு எப்படியோ தோன்றும் என்று வந்துட்டாய். அதை கொஞ்சம் சொல்ல வேண்டாம். சச்சா, இப்போது வேண்டாம். சொல்லுங்க. வேண்டாம் அம்மா. தாங்க சொல்லத்தான் வேண்டும். அடிபருத்து நுனிகுவிந்த பனிமலையின் மேல்
முடிகருத்த கார்முகிலே மொய்த்திடும் போதில் படையெடுத்தே வானுலகோர் பார்த்து மகிழ்வார் உடைநகிண்ட பூமகளின் உடல் அழகன்றே. அருமை, அருமை, அற்புதம், அற்புதம். இந்த கவிஞர் பொல்லாதவர். சரிதான், நல்ல கவி பாடினார் பொல்லாதவன் என்பீர்கள், பொல்லாத நாகத்தை நல்ல பாம்பு என்பீர்கள், எல்லாமே ஏறுக்குமாறு. சரி, நானும் அப்படியே சொல்லிவிடுகிறேன். அரசியார் நல்ல ரசிகை. அப்படியானா நான் ரசிக்க தெரியாதவளா? பாருங்கள் மன்னா, நான் அப்படியா சொன்னேன்? நல்ல ரசிகை என்று தானே சொன்னேன். பார்த்தீர்களா, எல்லாமே ஏறுக்குமாறு என்று கூறிவிட்டு நான் நல்ல ரசிகை என்றால் என்ன அர்த்தம்? எப்படியோ பொங்கல் உங்கள் வழக்கில் என்ன எடுக்காது. அரசியார் சமூகத்திற்கு அடியேன் தண்டம். ஓவியரே, என்ன அது? ஓவியம், அரசியாரின் ஓவியம். அரசியாரின் ஓவியம் தானே, அங்கேயே கூட. அங்கேயே கூட உங்களுக்குள்ள ஒரு முடிவு பாருங்கள். மலை ஓவியரே, உம்முடைய ஓவிய படைப்பிலே நல்ல திறமையும் இருக்கிறது, ஒரு புள்ளி கருமையும் இருக்கிறது. மன்னவரே, எத்தனையோ முறை அரசியாருடைய படத்தை வரைந்துதான் பார்த்தேன். ஆனால் எத்தனை தடவை வரைந்தாலும் அந்த இடத்தில் கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது, என்னவென்றே தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவரே. அவரை மன்னிக்க வேண்டாம், பாராட்டுங்கள். அப்பா, ஏனப்படி? சாவித்ரிகா சாஸ்திரப்படி அவர் அந்த படத்தை எழுதியிருக்கிறார். அரசினுடைய உருவ அமைப்புக்கு இயற்கையிலேயே அங்கு மச்சம் இருக்க வேண்டும். உண்மை கரிதாசா, நீ கலர சாஸ்திரங்களையும் கரை கண்டவன். உனக்கு தெரியாததே உலகத்தில் இல்லை. அதிகம் புகழாதே, நமது நட்பின் மீது கண் பட்டு விட போகிறது. அரசின் மச்சத்தை பற்றி அரசரைக்கே தெரியவில்லை, ஆனால் காளிதாசன் சொல்கிறார். அவர்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும்? இதை நாடறிய செய்ய வேண்டும். ஆரம்பிச்சாச்சா? ஏற்கனவே பத்து பேருக்கு சொல்லியாச்சு, இது 11வது ஆள். என்ன சொன்னாய்? காளிதாசனுடைய பெருமை, திறமை, சாவித்ரிகா சாஸ்திர ஆராய்ச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு. நான் எழுதின படத்துல விழுந்த புள்ளிக்கு பாத்துக்கார, தப்ப கட்டு கட்டலன்னா என் கதி என்ன ஆகுறது? இன்ன இருந்து இவர் தான் எனக்கு உயிர் காத்த தோழன் ஊரே சொல்லிட்டு. உன் தலை, அவர் பெருமையை பற்றி தமாரம் அடித்தாயா? அவர் ஒரு நடத்தை கெட்டவர். அரசியிடம் அந்தரங்கமாக பழகி இருக்கிறார், பார்த்திருக்கிறார். அதனால் தான் அரசின் மச்சத்தை பற்றி சொன்னார். நாக்கழுவோம், நாக்கழுவோம். ஐயோ பாவம், அரசியார் தெய்வம் மாதிரி. நீ ஒரு கோழை, உதவாக்குற போய் சொல்ல. போன் மாத்திரம் சொல்லாத. மோகனாங்கி, மோகனாங்கி, நீ எது வேணாலும் சொல்ல, நான் செய்கிறேன். நிச்சயமாக. உங்க அம்மா மேலானைய என்ன? சரி சரி சரிதான், சரிதான், நீ சொன்னால் சரியேதான். மோகனாங்கி, பால் சாப்பிடு. நீ வந்து நெடுநாட்கள் ஆகிறதே, புதுமை கலையாத காதல் பூஜை ஆயிற்று. கரடி மாதிரி நான் அடிக்கடி வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையடி, எங்கள் காதல் இதயத்தோடு சரி. அவ்வளவுதானா? நீயே பாறேன், உள்ளே அவர் கவி எழுதி கொண்டிருக்கிறார், இங்கு இடிவிழுந்தால் கூட தெரியாது. அவர் உலகமே தனி, விந்தையான மனிதர் தான். அதனால தான் உலகமே அவரை கொண்டாடுகிறது. அரசரும் அரசியும் கூட அவரிடம் எவ்வளவு சகஜமாக பழகினார்கள் பார்த்தாயா? அரசர் இருக்கட்டும், அவர் ஒரு ஏமாளி உன்னை போல. ஆனால் அரசின் நம்பி பத்தி சொன்னாயே, அது கவனிக்க வேண்டிய விஷயம். மோகனாங்கி, என்ன சொல்லுகிறார்? பிலாசவதி, உன் கையால் பால் அறிஞ்சினேனே, பாதகம் நினைப்பேனா? காளிதாசர் ஒரு சிறந்த அழகர், உயர்ந்த கவிஞர். அரசி மட்டும் என்ன, பெண்ணாக பிறந்த எவளுமே அவரை விரும்புவாள். உன்னிடம் ஒழிப்பானே, நான் கூட அவரை விரும்பியதுண்டு. நீ கூட வா, காளிதாசம் என்னை விரும்பி வந்தார். இது போய், நான் நம்ப மாட்டேன். முழுவதும் கேள். அவர் என் வீடு தேடி வந்தார், என் கட்டழகை புகழ்ந்தார். இதோ இந்த கணையாழியை எனக்கு காதல் பரிசாக தந்தார். இது அவருடையதுதான். போகட்டும், இதையாவது புரிந்து கொண்டாயே. விலாசவதி, என்னையே விரும்பி வந்த காளிதாசர் அரசி கிடைத்தால் மறுப்பாரா? உனக்கு துரோகம் செய்ய துணிவில்லாத நான் அஞ்சி ஒதுங்கினேன். ஆனால் அரசியும் யாருக்குமே அஞ்ச வேண்டாத அந்தஸ்தில் உள்ளவர், அனுபவிக்கிறாள். அப்படி சொல்லாதே, அரசி நெருப்பு. என் வாய் வெந்து விடவில்லையே. ஏமாந்தவளே, அரச குடும்பங்களில் இதெல்லாம் சகஜம். ஆனால் பாவம், உன் வாழ்வு பலியாக கூடாதே என்பதுதான் என் கவலை. நீ சொல்வது உண்மைதானா? பொய் என்றே வைத்துக்கொள். ஆனால் எச்சரிக்கையாயிரு, கலை உள்ளம் கொண்டவர்கள் மலருக்கு மலர் தாவும் வண்டுகள்.
கடைசியாக ஒன்று சொல்கிறேன். விருந்து மண்டபத்தில் அரசி ரசித்தாளே, அது காளிதாசரின் கவிச்சுவையே அல்ல, காமச்சுவையே. அரசியின் மச்சத்தை காளிதாசர் சொன்னாரே, அது சாமுத்திரிகா சாஸ்திரத்தால் அல்ல, சந்தர்ப்பம் தந்த அனுபவத்தால். விலாசவதி, புரிந்து கொள், நான் வருகிறேன். அருளே உருவம், இத்தகைய மகா கவிஞன் ஒரு துரோகியாக இருக்க முடியுமா? நெறியட்டவன் மனதிலிருந்து நிலையான காவியங்கள் பிறக்க முடியுமா? இல்லை, அப்படி இருக்காது. நம்பி மோசம் போகாது. உருவத்தை மட்டும்தானே பார்க்கிறாய், உள்ளத்தை ஊடுருவி பார்க்க உன்னால் முடியுமா? இந்த எழில் வடிவத்திற்குள்ளே எத்தனை ரகசியம் மறைந்திருக்கிறதோ. கிடைத்தற்கரிய கணவனை இழந்து விடாதே, உன் இதயத்துக்குள்ளேயே வைத்து பூட்டிக்கொள். போ, போ. வந்து விட்டாயா? இது ஒரு புதிய கவிதை, படிக்கிறேன் கேள். பிறகு படிக்கலாம். நிலா முற்றத்துக்கு வாருங்கள். அமுதமயமான நிலம், அமைதிமயமான இரவு. ரசிப்புத்தன்மையே இல்லாதவன். இந்நேரம் அரசியாக இருந்தால் என் கவிதையை எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்டிருப்பாள் தெரியுமா? எப்படி அனுபவித்து சுவைப்பாள் தெரியுமா? எப்போதும் அரசியை பற்றிதான் நினைவா? பைத்தியக்காரி, பொன்னல்ல பொருளல்ல புவியாளும் மன்னர்தரும் என்னவனாம் அறியாத எதுவும் அல்ல. மின்னிவரும் மெய்க்கவியின் சொல்லழகை காண்போர்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு பல கோடி. ஒரு கலைஞன் விரும்புவது பொன்னையோ பொருளையோ அல்ல, பாராட்டுக்காகத்தான் ஏங்கி கிடக்கிறான். தன்னுடைய கலைப்படைப்பை அலுவலுவாக அனுபவித்து ரசிப்பவர்களைத்தான் விரும்புகிறான். அந்த வகையில் அரசி உன்னை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவள். எங்கே போகிறாய்? விலாசவதி, இப்படி வா. தலை வலிக்கிறது. தலை வலிக்கிறதா? அங்கே படுத்துக்கொள். நடுராத்திரில ராணியோட மாளிகைக்குள்ள காளிதாசுக்கு என்ன வேலை? ராணி கிட்ட புஞ்சுகிட்டு இருந்து இதெல்லாம் நம்ம ராஜாவுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சு தெரியாத போல இருக்காரா? என்னைக்கா ஒரு நாளைக்கு அம்பலத்துக்கு வந்துதான் ஆகும். நமக்கு அடிக்கடி தரையில் படுத்து விடுகிறாய். நல்லதோர் வீணை செய்தான், அதை நலங்கட புழுதியில் எரிந்து விட்டான். தரையை தவிர எனக்கு வேறு கதி. விரிந்த மஞ்சமும் என் பரந்த நெஞ்சமும் உனக்காகத்தானே காத்திருக்கின்றன. நீ சாய்ந்து உறங்கத்தானா இடமில்லை? போதும், உண்மையை சொல்லுங்கள். இந்த இரவு நேரத்தில் எங்கே போயிருந்தீர்கள்? நான் வேறு எங்கு செல்வேன்? அரசியிடம் வசமாக சிக்கிக் கொண்டேன். மன்னன் நகர் சோதனைக்கு போய்விட்டாராம். அரசியின் கவி ஆர்வத்தை தீர்த்து விட்டு வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. சதா அரசி அரசி அரசி, இதை தவிர உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? அடிப்பைத்தியக்காரி, அரசியின் கவி ஆர்வம்தான் என் கற்பனையை வளர்க்கிறது. அவர்கள் இல்லை என்றால் என் கற்பனை இல்லை,
காவியம் இல்லை, இந்த காளிதாசனே இல்லை. இதெல்லாம் உலகத்திற்கே புரியாத ரகசியங்கள். உனக்கெங்கே புரிய போகிறது? எல்லாம் புரிந்து விட்டது. இனி இங்கே இருக்க வேண்டாம். இந்த நாட்டை விட்டே போய்விடலாம். வாருங்கள். ஏனப்படி? உங்களுக்கு தெரியாதா, உங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் ஊரெல்லாம் பரவி உள்ள வதந்திகள். அதை நீயும் நம்புகிறாயா? நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதனால் தான் எங்காவது போய்விடலாம் என்கிறேன். நீயே என்னை சந்தேகிப்பதென்றால் உலகத்தின் எந்த கோடிக்கு சென்றாலும் சந்தேகித்துக் கொண்டுதான் இருப்பாய். உன் மனதில் நம்பிக்கைக்கு இடம் உண்டென்றால் இங்கேயே நாம் வாழவும் இடம் உண்டு. நீங்கள் வரமாட்டீர்கள், இந்த இடத்தை விட்டு வரவே மாட்டீர்கள். அது ஏன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இல்லாதது இருப்பதாக நினைத்து உன்னை நீயே வதைத்துக் கொள்ள தெரியும். உயிரோடு கலந்தவரையே சந்தேகிக்க தெரியும். ஒரு பிழையும் அறியாதவள் மீது பயிற்சிபத்த தெரியும். அவளுதானே? இல்லை, அவள் உங்கள் கவிதைகளை மட்டுமா ரசிக்கிறாள், உங்களையே ரசிக்கிறாள் என்பதும் தெரியும். அரசரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கிறது. என்ன காரணம்? திடீரென்று ஏதோ மன அதிர்ச்சி. என்ன காரணம் என்றே புரியவில்லை. உயிருக்கொன்றும் ஆபத்தில்லையே. எங்களால் முடிந்த வரையில் முயற்சித்தோம். இனி கடவுள் சொல். நான் இனி பிழைக்க மாட்டேன். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நேற்றிரவு நான் நகர சோதனை செய்திருந்த போது என் செவிகள் செய்த பாவம் கேட்கக்கூடாதவை கேட்டுவிட்டேன். அதையும் விலாசவதியே காளிதாசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இல்லாமல் உனக்கும் உனக்கும் காளிதாசனுக்கும் ஏன் அழுகிறாய்? நான் உன்னை சந்தேகித்தேன் என்று எண்ணுகிறாயா? நீங்கள் அப்படி நினைப்பதானால் நான் இன்னும் உயிரோடு இருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா? ஏதாவது என் கண்ணை உள்ளம் தெரிந்து ஒன்றுபட்ட தம்பதிகள் தான். எந்த அபவாதமும் நம்மை அசைக்க முடியாது. ஆனால் யாருக்குமே எளிதில் கிடைக்க முடியாத என் அந்தன் மீது அந்த ஒப்பத்த மகாகவியின் மீது களங்கம் கற்பித்து விட்டார்கள். அதற்கு காரணமாக நான் இருப்பதை விட இருப்பதே மேன். காளிதாசா, இந்த இறைவரி என்னிடம் எதையும் அழைக்காதே. உண்மையை சொல்லிவிட்டேன். நீ பாடிய அமர காவியங்களை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன். இந்த மன நிறைவோடு நான் மரணத்தை தழுவ வேண்டும். தைக்க முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டு இனியும் நான் வாழ விரும்பவில்லை. நான் சீக்கிரமே சாக ஒரு சரண கவி பாடு நண்பாக. பாடு. சரண கவியா? உன் மீது நான் பாடவா? அப்படியானால் ஊர்வதந்தி நீயும் நம்பிவிட்டாயா? அதனால் தான் சீக்கிரம் சாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் எண்ணம் அதுவானால் சொல்லிவிடு. கொடியவனே, என் அன்னையின் மீதே கலந்தம் நினைத்த உன் நெஞ்சம் இக்கிரமே தீப்பற்றிய பாடுகிறேன். பட்ட நெஞ்சிலே புண்பட்டதோ என்ன புண்புற்றதோ, பண்பட்ட நெஞ்சிலே புண்பட்டதோ என்ன புண்புற்றதோ, விண்பட்ட புகழிலே கரைப்பட்டதோ நீதி விழியற்றதோ, அன்புற்ற நட்பிலே கண்பட்டதோ
நேசம் அழிவுற்றதோ இன்புற்ற காளியின் அருள் பட்டதே இன்னல் முடிவுற்றதே இன்புற்ற காளியின் அருள் பட்டதே இன்னல் முடிவுற்றதே நான் சாக பாட சொன்னேன் நீ வாழ பாடிவிட்டாய் வாழ்க நண்பா வாழ்க காரணந்தி பார்வேந்தர் இதயத்தை சிதைத்து நொறுக்கிய வள்ளி பழுசுமத்தும் கலையிலே கை சேர்ந்த வள்ளி தடுமுறியும் சாகத்தக்காரினி சந்தேகத்தின் பிறப்பிடமே நீ இழக்கவே முடியாத அன்பில் இருந்துதான் சந்தேகம் தோன்றுகிறது அன்பு அன்பு அனைத்தையுமே நம்பும் சுயநலம் சுயநலம் தான் எதையுமே சந்தேகிக்கும் தன் கணவன் தனக்கு மட்டுமே உரிமை என்று எண்ணுவது பெண் வர்க்கத்திற்கே இயற்கையாக உள்ள சுயநலம் இதை நீங்கள் குற்றம் என்று சொல்வதால் பெண் மனதை படைத்த தெய்வத்தின் மீதே குற்றம் சுமத்துகிறீர்கள் பெண் மனதை பற்றி நீ பேசுகிறாயா அரசியல் உன்னை போல் ஒரு பெண்தானே அவள் மீது களஞ்சம் கற்பித்தாயே அந்த பெண்மனம் என்ன பாடுபடும் எவ்வளவு வேதனையில் வேகும் கொஞ்சமாவது சிந்தித்தாயா பாவம் அரசியின் முகம் ஒளியிடந்து நிலவாகிவிட்டது என்னை நிமிர்ந்து பார்க்கவே கூசுகிறாள் புகழ்ந்து பேசவே அஞ்சுகிறாள் மிகவும் நல்லது அவள் உங்களை பார்க்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் வேண்டாம் பற்றாத ஜீவனதி போல் அவள் எனக்கு வழங்கி வரும் பாராட்டு வேண்டாமா உயர்ந்து படரும் என் காவிய சோலக்கே உரமாக இருந்து வரும் அவளுடைய பாராட்டு வேண்டாமா அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என் கற்பனை வளம் கருகிவிடும் பிறகு நான் கவியே பாட முடியாத காளிதாசனாகி விடுவேனடி இதுவரையில் நீங்கள் பாடியதே போதும் இனி கவிஞராக இருக்க வேண்டாம் என் கணவராக மட்டும் இருங்கள் அடிப்பாதி பூவாத புயல் பூவாத சோலை பாயாத நதி ஈயாத செல்வம் இருந்து பயனல்ல பராசக்தி என கழித்த வரத்தையே பறிக்க துணிந்த வள்ளி அன்னையும் தந்தையுமாக இருந்து என்னை ஆதரித்த அரச குடும்பத்திற்கே அவமானம் உண்டாக்கிய வள்ளி இனி உன்னோடு வாழமாட்டேன் அப்படி சொல்லாதீர்கள் கவிவாக்கு பலித்து விடும் நன்றாக பலிக்கட்டும் இனி உன்னோடு வாழமாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனி எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் என்னை விட்டு போய்விடாதீர்கள் தீயை மூட்டுவோராலேயே பிறகு அதை அணைக்க முடிவதில்லை உண்மையிலேயும் அதுதான் வீணான சந்தேகம் அன்பின் அடித்தளத்தையே அசைத்து விட்டது அரச குடும்பத்தை அவமானம் சூழ்ந்து விட்டது இத்தனைக்கும் காரணம் இந்த விலாசபதி இவளோடு இனியும் வாழ வேண்டுமா எங்கேனும் போய் மறைந்தாலாவது அரசன் வாழ்க்கையிலே அமைதி திரும்பாதா ஐயோ ஈருடல் ஓருயிராக இணைந்துவிட்ட நண்பனை எப்படி பிரிவேன் என்னுடைய பிரிவை மன்னன் இதயம்தான் எவ்வாறு தாங்கும் இல்லை நான் போகத்தான் வேண்டும் அரசனும் அரசியும் உயிரோடு அனுபவிக்கும் இந்த சித்திரவதையை இனியும் நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நான் போகத்தான் வேண்டும் இந்த நாட்டை விட்டே நான் போகத்தான் வேண்டும் மகாராணி மகாராணி என்னை மறைத்து விடுங்கள் விலாசவதி என்ன நடந்தது நினைக்க கூடாததை நினைத்தேன் இழக்க கூடாததை இழந்து விட்டேன் காளிதாசன் என்னை பிரிந்து போய்விட்டார் அரசே உண்மைதானா காளிதாசன் போய்விட்டானா நீ உன் மனைவியை பிரியலாம் மற்றவர்களை பிரியலாம்
என்னையே பெரிய உனக்கு எப்படியடா மனம் வந்தது? விலாசவதி மிகவும் கலங்கிவிட்டார். காளிதாசரை உடனே தேடி கொண்டு வர வேண்டும். எப்படி கண்டுபிடிப்பது? பிரிவதற்கென்றே போனவன் தெரியும் வகையில் இருக்க மாட்டான். ஆம், அதுதான் சரி. அது அவனால் தான் முடியும். நேய கவிக்குயிலே, நீ இருந்த பூங்கலை காய வைத்து போனதென்ன காரணமும்? அமைச்சரே, இதில் மீதி கவியை முடிப்பவர்க்கு நமது ராஜ்யத்தில் பாதியை தருவோம். இதை தேசமெங்கும் அறிவிக்க உடனே ஏற்பாடு செய்கிறேன். என்ன இதோ? என்ன இது? அன்று மாலையோடு வந்தா இன்று ஓலையோடு வந்திருக்கிற மூளை இருக்கிறா? இது என்ன சாதாரண ஓலையா? பாதி ராஜ்யமே அடங்கி இருக்குதுல. என்னது, பாதி ராஜ்யமா? படிச்சு பாரு. பாதி கவியோட விட்டுட்டு மீதி கவியை முடிக்க சொல்லியிருக்கா மகாராஜா. ஐயோ, ஓவி எழுத சொல்லிருந்தா கூட அருமையா கிறுக்கி இருப்பே. கவி எழுத சொல்லிட்டாங்களே, பாதி ராஜ்யம் போச்சே, பாதி ராஜ்யம் போச்சே. இதை அந்த காளிதாசரால் தான் எழுத முடியும். அவதான் ராமோட ராமா ஊரை விட்டே போயிட்டாரே. இனிமே நம்மளே கவி எழுத கத்துக்கிட்டு இந்த கவியை முடிச்சாதான் உண்டு, இல்லதான் பாதி ராஜ்யத்தை ராஜாவே எடுத்துக்குவாரு. காளிதாசர் போய்விட்டாரா? லாசவதி விட்டு போய்விட்டாரா? மோகனாஜி, அந்த பாட்டுக்கார விலாசவதி விட்டு பிரிஞ்சு உனக்கு இவ்வளவு சந்தோஷம் பூரிப்பு? அந்த அம்மா அப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ நானே உன்னை விட்டு பிரிஞ்சா உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? இருக்காதே, கொஞ்சம் கூட வயமுழு. இனிமேல் தான் எனக்கு யோகம். நீ எப்படியாவது காளிதாசரை தேடி கண்டுபிடி. என்ன மோகராஜி, எதுக்கு அளவு இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? உங்க அம்மா என்ன பார்த்து கண்ணாண்டுவாங்க, பொறுத்துக்குவேன். உனக்கு தெரியாத ஒரு நாள் அவங்க வந்து கால் வலி இல்லாங்க. இதெல்லாம் எப்படி வெளியே சொல்றது? இப்போ பாட்டு நடப்பினால போக சொல்றேன். ஓவிய தீர வேலையாது, என் தொழிலையே மாத்திரே. மோகராஜி என்ன உனக்காக உனக்காக? சரி சரி, பிரயாணத்துக்கு ஒரு ரதமாவது ஏற்பாடு செய். நம்ம எங்க போறோம்? நாம் அல்ல, நான் காளிதாசரை தேடி செல்கிறேன். அப்ப நானு? நீ எங்கேயாவது போ. அடி பாவி, பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. எவ்வளவு நாளா அவளை தேடி தேடி வந்துட்டு இருக்கிறேன். எப்ப நான் நம்பி வந்து என்ன வெறுங்கையோட இருப்பாளே. என்னங்க என்னங்க? நம்ம சின்னியா மாதிரி இல்லையா? ஏண்டே, எல்லாரும் தூங்கும் போதுதான் கனவு காம்பாங்க, நடந்து வரும்போதே உனக்கு கனவா? சின்னையா அவன், உங்க அப்பா உன பிறந்த சின்னையா சொல்றியா? நம்ம சின்னையா மகாராஜாவோட இருப்பான்டே. விவரம் புரியாத என்னங்க? நம்ம சின்னையாவே தான். சின்னையாவா? யாரா பைசியக்காரி? அவன் அப்பவே பல்லாக்கல வந்தான். இனிமே வந்தா தேவ தாண்டி வருவான், நடந்தா வருவான். இவனோ பரதேசி, சீக்கிரவா, தேங்காய கேப்பான். வா வா. பிறப்புற்றேன் காளியிடம் பேரன்புற்றேன், பேச்செல்லாம் கவிமழையாய் பெருகும் ஞானம் வரப்பெற்றே. செல்வத்தின் வளமும் பெற்றே, மன்னரோடும் சரிசமமாய் மகிழும் வண்ணம் சிறப்புற்றே. காதல் மணம் சேர்க்க வந்த திருமதியாய் பழி சொல்லை செவியுற்றேன் வெறுப்புற்றேன். வாழ்வினிலே விரக்தியுற்றேன், விதிமுடிவு தேவதையே விரைந்து நீவா. விதி முடிவு தேவதையே விரைந்து நீ. மகளே, விதியின் முடிவை விரும்பி அழைக்கிறாயா? அது வேண்டிய பொழுது வராது, வெறுக்கும் பொழுது நிற்காது. எல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் தான் நடக்கும். இனி இங்கே நிற்காது மகளே.
நீ மறுபடியும் எங்கே போகிறாய்? என் தாயின் கோயிலுக்கு. ஐயோ வேண்டாம், தென் திசையை நோக்கி போகாதே, அது யமன் வசிக்கும் திசை. யமன் வேதனைப்படும் உயிர்களுக்கு விடுதலை அளிக்கும் தர்ம தேவதை அல்லவா அவன். மகனே, விதிகளை தடுக்க என்னால் கூட முடியவில்லை. விலாசவதி, நீயா இங்கு வந்தா? மோகனாங்கி, அவர் பிறந்த ஊர் இதுதானாம், இங்கேதான் இருப்பாராம். ஆனால் காணவில்லையே, நீயாவது பார்த்தாயா? அவருடைய பாலி நண்பர் அடுத்த கிராமத்தில் இருக்கிறாராம், அங்கு போயிருப்பாரோ என்னமோ. நீயே போய் கேட்டுப்பார். நீ வரவில்லையா? ஒருவேளை அவர் இங்கு வந்தா? எதற்கும் நான் இங்கே இருக்கிறேன், நீ போய் பார்த்து விட்டு வா. நீங்களா? இது என்ன கோலம்? ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள்? நீ ஏன் இங்கு வந்தாய்? வேறு எவள் வருவாள்? வசதியோடு இருந்த காலத்தில் வாழ்வு விரும்பினவள் கொஞ்ச நாள், இப்போது அன்பை விரும்பியவள் தானே வருவாள்? அன்பு வெறுப்பு இவை அனைத்தும் கடந்த நிலைக்கு வந்துவிட்டேன் நான். என் அழகும் இளமையும் இந்த நிலையை மாற்றும். என் ஆடலும் பாடலும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டும். அமுத கவிகள் பொழியும் பழைய காளிதாசராக மாற்றும். வீண் கனவு, கவி. இனி நான் கவியே பாடப்போவதில்லை. அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் பாட வேண்டும், கவிதைகள் குவிய வேண்டும். திடீரென்று ஏன் இந்த பக்தி? என்ன நேர்ந்து விட்டது? என் உயிரோடு கலந்தவளை என்னை சந்தேகித்து விட்டார். இந்த நாளே என்னை தவறாக எடை போட்டு விட்டது. என்னை ஆதரித்த அரச குடும்பத்திற்கே அவமானம் உண்டாக்கியவன் நான். இனியும் வாழ வேண்டுமா? நீங்கள் நினைப்பது தவறு. உங்கள் நேர்மையை நாடு உணர்ந்து விட்டது. உங்களை வரவேற்க நகரமே காத்திருக்கிறது. அப்படியா? அரசர் உங்கள் பிரிவினால் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நண்பா, விலாசவதியின் சந்தேகம் தெளிந்து விட்டார். தன் தவறுக்காக வேதனைப்படுகிறார். அப்படியா? இனி நான் வாழ்வேன், வையம் உள்ளவரை வாழ்வேன். என் இறுதி மூச்சு வரை கவிதை மேலே பொழிந்து கொண்டே இருப்பேன். ஏறு அந்த எழுத்தாளியை. முதலில் இந்த பாதி கவிதை பூர்த்தி செய்யுங்கள். பாதி கவிதை. நேய கவிக்குயிலே, நீ இருந்த பூங்கிளையை காய வைத்து போனதென்ன காரணமோ? தீயறிய பொல்லா பழிகூறும் பொய்யர் விழியெதிரில் நில்லாதிருக்க நினைத்து. தாயே, என் வாழ்விலே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி விட்டாய். எல்லாம் உன் கருணை. மகாராஜா, பாதி ராஜ்யம். உயிரோடு வைத்திருக்கிறாயா? கொன்று விட்டாயா? ஐயோ மகாராஜா, உண்மையை சொல். சொல்லித்தானே தீர வேண்டும். சொல்லிவிடுகிறேன் மகாராஜா. காளிதாசரின் வாவோடு என்னை பிடித்துக் கொள்ள நினைத்தேன், அது முடியவில்லை. ஆனால் அவர் வரலாற்றோடு என்னை பிடித்து விட்டேன். ஆமாம், பிடிக்க முடியாதபடி பிடித்து விட்டேன். காளிதாசரின் சரித்திரத்திலே கடைசி அத்தியாயமாக என் பெயரும் இடம்பெறும். நண்பா, காளிதாசா! முடிய வேண்டும். என்னை தனியே தவிக்கவிட்டு நீ மட்டும் தாக எப்படியடா வரம் வந்தது? இதுதானா உன் அன்பு? இதுதானா உன் நட்பு?
நண்பா, ஏன் அழுகிறாய்? விதியின் முடிவைக் கண்டு கலங்கலாமா? என் இறப்புக்காக நீ அழுகிறாயே, பைத்தியக்காரா? தெரிந்து கொள், நீ வாழப்போவதே இன்னும் இரண்டு நாழிகைதான். உன் இறப்பைக் கண்டு யார் அழுவது? இன்னும் இரண்டு நாழிகை பொழுது. ஆனால் அவ்வளவு நேரம் முன்னே பிரிந்து நான் தனியாக எப்படி நான் வாழ்வேன்? வேண்டாம், அதில் ஒரு நாழிகையை உனக்கே தருகிறேன். கொஞ்ச நேரமாவது நாம் இருவரும் ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக முடிவோம். நண்பா, நான் ஏற்கனவே கேட்டேனே சரமகவி, பாடு பாடு நண்பா. என்றாவது ஒரு நாள் அழியப் போகும் இந்த உடலுக்கு சரமகவி பாடுவது வீண் வேலை. என்றுமே அழியாத இந்த உயிருக்கு சரமகவி பாடுவது அறியாமை. இந்த இரண்டையுமே நான் செய்யப்போவதில்லை. பாடுகிறேன் கேள். அறியாத மாந்தர்களே சாவை கண்டு அஞ்சிடுவார், அழுதிடுவார். ஆத்மீகத்தின் கரை காணும் ஞானியரோ உயிருக்கென்றும் அழிவில்லை என்றெண்ணி சிரிப்பதுண்டு. முறையான பெரும் பணியால் சாதனைகள் முடிப்பவரோ புகழுடலாய் நிலைப்பதுண்டு. கரையான பழைய உடல் களைந்தே மீண்டும் களங்கமில்லா குழந்தைகளாய் பிறப்போம் வாரா. தெய்வத்தில் அவதாரம் இதிகாச காவியம் திட்டினோர் பரவும் உண்டு. தெய்வீக காதலில் நிலையான காவியம் செய்தனை புதுமை கண்டு. பையத்துநாடலாம் பரவேற்று தம்மொழியில் பழங்களில் கவிதையுண்டு. வானமும் பூமியும் உள்ளளவும் அழியாமல் வாழனில் கீர்த்தியுண்டு, வாழனில் கீர்த்தியுண்டு, வாழனில் கீர்த்தியுண்டு.